மகாபாரதத்தினுடைய படைப்புகளில் நினைவில் நிற்கும் பாத்திரங்கள் என்று சொன்னால் எத்தனையோ பாத்திரங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவற்றில் கர்ணன் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு பாத்திரம் அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இரக்கத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை அந்த பாத்திரத்துக்கு உண்டு கர்ணன் யார் என்று ஒரு கேள்வி கேட்டால் மாதா பிதா குரு தெய்வம் என்று நான்கு பேரால் ஒரு மனிதன் வளர்க்கப்படுவான் அவனுடைய வாழ்க்கை உயரும் இந்த நான்கு பேரை நம்பித்தான் அவன் வாழ்வான் மாதா பிதா குரு தெய்வம் கர்ணனுடைய வாழ்க்கை இதற்கு நேர்மாறானது இந்த நான்கு பேராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவன் கர்ணன் தான் பிறந்த உடனேயே குந்தி ஆற்றலை ஏறுகிறாள் தாய் காக்கவில்லை சூரிய பகவான் ஆகிய அந்த கதிரவன் பார்த்து கொண்டிருக்கிறான் உதவவில்லை தாய் தந்தை பிறகு மாதா பிதா குரு பரசுராமரிடத்திலே சென்று வில் வித்தை பயில்கிறான் ஆனால் தான் என்ன ஜாதியைச் சேர்ந்தவன் என்று சொன்னாதன் காரணமாக கோபம் கொண்ட அவர் கற்ற வித்தை எல்லாம் காலத்தில் மறந்து போகும் என்று அவர் சாபம் கொடுக்கிறார் குருவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை நான்காவதாக தெய்வம் கடவுள் காக்கும் கடவுள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் கடவுளே வந்து அவனுடைய உயிரை வாங்கி கொண்டு போகிற ஒரு கொடுமையை நாம் பொற்களத்திலே காணுகின்றோம் என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் என்று நான்கு பேரால் கைவிடப்பட்ட ஒரு இரக்கத்துக்குரிய பாத்திரம் கர்ணன் யதுகுலத்திலே தோன்றிய குந்தி தன்னுடைய தந்தையார் வீட்டிலே வளர்கிற போது அரசகுமாரி அங்கே ஒரு முறை துர்வாசர் என்கின்ற முனிவர் வருகிறார் துர்வாச முனிவரை பற்றி சொல்லுவதாக இருந்தால் மிகுந்த கோபமுடையவர் மிகுந்த தவமுடையவர் மிகுந்த கோபமுடையவர் நாக்கு நுனியிலே வேதம் மூக்கு நுனியிலே கோபம் இதுதான் முனிவர்கள் என்று வாலி தன்னுடைய பாடல்களை சொல்வார் அத்தகைய கோபமும் வேகமும் கொண்ட முனிவர் அவர் வந்திருந்து யாகம் செய்தபோது பணிவிடை செய்வதற்காக குந்தியினுடைய தந்தை குந்தியை துணைக்கனுப்ப குந்தி உடனிருந்து அங்கே அந்த துர்வாச முனிவருக்கு வேண்டியவற்றை செய்கிறார் யாகமும் நல்லபடியாக முடிந்தது இப்போது இந்த பெண்மணிக்கு ஏதாவது தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த துர்வாச முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் ஒரு செய்தியை பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் நாம் யாருக்காவது வரம் கொடுப்பதாக இருந்தால் அல்லது பொருள் கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு பயன்படுகிற பொருளை வாங்கி கொண்டு வந்து தர வேண்டும் இப்போது கூட திருமண வீடுகளிலே பொக்கே என்று சொல்லி நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி தருகிறார்கள் அதனால் எந்த பயனும் கிடையாது அந்த பொருளை விற்பனை தவிர அதை வாங்கிய அந்த பூமிக்கு போய்விடுகிறது அப்படி என்றால் வாங்கி தருகிற போது அந்த பொருள் பயனுடையதாக இருக்கும் வாழ்த்து அட்டை கூட நம்முடைய ரசனைக்கு வாங்குவது ஒரு வகை நம்முடைய நண்பருக்கோ அல்லது வேண்டியவர்களுக்கோ அவர்கள் என்ன விரும்புவார்கள் என்று பார்த்து வருங்குவது ஒரு வகை இங்கே இந்த பெண்மணிக்கு என்ன வேண்டும் என்பதை எதிர்காலத்தில் வந்து இவருடைய இல்வாழ்க்கையில் இவருடைய கணவன் பயனற்று போவான் என்பதை தெரிந்து கொண்டு இந்த பெண்மணிக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான மந்திரத்தை கற்றுத் தருகிறார் என்ன சொல்கிறார் என்றால் குந்தி இங்கே வா நான் சொல்லுகிற மந்திரத்தை கிடமனமாக வைத்துக்கொள் இந்த மந்திரத்தை சொல்லி யாரை நினைக்கிறாயோ அவர்கள் உனக்கு வந்து வேண்டியவற்றை தருவார்கள் என்று சொல்ல அந்த இளம் வயதிலேயே அதை பெற்றுக்கொண்ட அந்த இளம் வயது குந்தி சற்றும் யோசிக்காமல் சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறார் உடனடியாக சூரியன் தோன்றி நான் உனக்கு ஒரு புத்திரனை தருகிறேன் உன்னோடு கூடி என்று சொன்ன உடனேயே அதிர்ந்து போகிறாள் ஆனால் அவள் அதிர்வதற்கு முன்பாகவே அது நிகழ்ந்து விடுகிறது கையிலே கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தை பிறக்கிறது திருமணத்துக்கு முன்பாக கையிலே குழந்தை முனிவர் சொன்ன மந்திரத்தை தவறாக பயன்படுத்திய முறை என்ன செய்து என்று தெரியாமல் தன்னுடைய மேலாடையை அந்த குழந்தையோடு சுற்றி கவச குண்டலத்தோடு பிறந்த குழந்தையை பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விடுகிறாள் உலக காப்பியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இப்படி ஒரு குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கலாம் எங்கு நோக்கினும் ஒரு குழந்தை வருவதாக காட்டப்படுகிறது வாழ்க்கை டென் ஒரு படம் வந்தது வாழ்க்கையிலே அந்த குழந்தை ஆற்றிலே விடப்படுவதாக குழந்தைகள் கொல்லப்படுவானால் அந்த குழந்தையை மீட்க வேண்டும் என்று மாற்றி வைக்கிற வழக்கம் உண்டு கிருஷ்ணபிரமாத்மா வரலாற்றிலே நாம் பார்ப்போம் அதுபோல ஆற்றிலே வருகிற குழந்தை அந்த குழந்தை எங்கு வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அங்கே அத்தினாபுரியிலே ரதம் செலுத்துகின்ற அந்த தேரோட்டியினுடைய கையிலே அந்த குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தையை கையில் எடுத்து தன்னுடைய மனைவியிடத்தில் காட்டி நமக்கு குழந்தை இல்லை நாம் இந்த குழந்தையை வளர்ப்போம் என்று சொல்ல அதற்கு என்ன பேர் வைப்பது என்று அவர்கள் யோசித்தார்கள் பேர் வைப்பதற்கு தாங்கள் பெற்றிருக்க வேண்டும் அல்லது தங்களுடைய உறவினர்களுடைய யாரேனும் குழந்தைகளை தத்தெடுத்திருக்க வேண்டும் இரண்டுமில்லை ஆற்றிலே வந்த குழந்தை பிறகு அதற்கு எப்படி பேர் வைத்தார்கள் அங்கிருந்த முனிவர் ஒரு சென்று குழந்தையை காட்டியுடன் அந்த முனிவர் குழந்தையினுடைய அழகியான முகத்தையும் மார்பிலே கவசம் காதிலே குண்டலத்தை பார்த்து மகிழ்ந்து கைதட்டி அந்த குழந்தையை கெடுப்பதற்காக கையை நீட்டியவுடன் அந்த குழந்தை என்ன நினைத்ததோ தெரியவில்லை அவர் யாசிக்கிறாரோ என்று நினைத்து தன்னுடைய மார்பிலே கிடந்த ஒரு முத்து எடுத்து அந்த குழந்தை அந்த முனிவரிடத்தில் நீட்டியதாம் அதை பார்த்து அவர் வியந்து போய் ஆகா பிறக்கிற போதே இந்த குழந்தையினுடைய எண்ணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால் நீண்ட காதுகளை உடையதால் இந்த குழந்தைக்கு கர்ணன் என்று பெயரிடுங்கள் கர்ணம் என்றால் காது நீண்ட காதுகளையும் குண்டளத்தி உடையவனாதால் கர்ணன் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த குழந்தையை கர்ணன் என்று பெயரிட்டு அந்த அதிரதன் என்கின்ற அந்த தேரோட்டி வளர்க்கிறார் அந்த குழந்தை பெற்றதாயிடத்திலே இல்லாமல் பிறந்த தந்தையை சந்திக்காமல் ஒரு அயல இடத்திலே அரசகுமாரனாக பிறந்திருந்தாலும் கூட இங்கே வளர்வதை நாம் பார்க்கின்றோம் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நிலை பிறகு எப்போது காட்டப்படுகிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக சிறுவயது பருவமெல்லாம் தாண்டி போர் பயிற்சி நடைபெறுகிற இடத்திலே காட்டப்படுகிறது எங்கே என்று சொன்னால் கௌரவர்களாகிய அந்த நூறு பேருக்கும் பாண்டவர்களாகிய ஐந்து பேருக்கும் துரோணர் விற்பயிற்சி அளித்து ஒரு முறை ஒரு தேர்வு ஒன்று வைக்கிறார் ஊரே வந்து அமர்ந்து பார்க்கிறது அப்போது எல்லா அரசகுமார்களும் கலந்து கொள்கிறார்கள் அந்த போர் பயிற்சி களத்திலே அன்றைக்கு மிகச்சிறந்த பேரை எடுத்துக் கொண்டவன் யார் என்று கேட்டால் அர்ஜுனன் மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்லுவோம் அன்றைக்கு எல்லாவற்றிலும் வில்வித்தையில் சான்றாக பெரியவனாக திகழ்ந்தவர் யார் என்றால் அர்ஜுனன் இப்போது இதை பார்க்க பார்க்க தன்னால் அது செய்ய முடியவில்லை என்று கோபப்பட்ட துரியோதனன் வேதனையோடு அமர்ந்திருக்க அப்போது ஒரு இளைஞன் உள்ளே நுழைகிறான் காதுகளிலே குண்டலம் இருக்கிறது மார்பிலே கவசம் இருக்கிறது அவன் என்ன செய்தான் உள்ளே வந்து நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்ள எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் இந்த அர்ஜுனனுக்கு நானும் சற்றும் குறைந்தவன் என்று சொல்லி உள்ளே நுழைய முற்பட்ட போது அங்கிருந்த துரோணாச்சாரியம் கிருபாச்சாரியம் தடுத்தார்கள் தடுத்து ஒரு கேள்வி கேட்டார்கள் கவச வந்திருக்கக்கூடிய இளைஞனே நீ இந்த போர் பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ராஜகுமாரர்களுக்கானது சரி இப்போது ஒன்றே ஒன்றை செய்துவிட்டு நீ உள்ளே வா உன் தந்தையார் பேர் என்ன உன் தாயார் பேர் என்ன உன்னுடைய குலம் என்ன இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துவிட்டு உள்ளே வா என்பது போல அவர்கள் கேட்டார்கள் கர்ணன் வெக்கி தலை குனிந்தான் காரணம் தந்தை யார் என்பதும் தாயார் என்பதும் தெரியாது வளர்ப்பு மகன் என்று மட்டுமே தெரியும் தேரோட்டியின் மகன் என்பது மட்டுமே தெரியும் என்ன குலம் என்பது தெரியாது என்று வருந்து நின்ற போது வெட்கப்பட்டு உள்ளே நுழையாமல் வெளியே போன போது அப்போது துரியோதன் எழுகிறான் எழுந்து மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறான் கெட்டவர்கள் வாரியும் நல்ல வார்த்தை வரும் என்பதற்கு மகாபாரதத்தில் ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடம்தான் துரியோதனை என்ன சொன்னான் தெரியுமா தன்னுடைய குருநாதராகிய ஆகிய துரோணரை பார்த்து ஐயா இந்த உலகத்தில் நான்கு பேரை நாம் தள்ளி வைக்கக்கூடாது ஜாதி காட்டி அந்த நான்கு பேர் யார் என்றால் படித்தவர்கள் அறிவாளிகள் அழகிய பெண்கள் வீரர்கள் இந்த நான்கு பேரையும் நாம் ஜாதி காட்டி நாம் அவர்களை ஒரு இடத்திலே ஒதுக்கி வைப்போமே ஆனால் அவர்களுடைய அந்த அற்புதமான செய்திகள் பயன்படாமல் போய்விடும் பிறகு அவர்கள் வேறு இடத்திலே சென்று சேர்ந்து விடுவார்கள் அதனால் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் ஜாதி பார்க்கக்கூடாது என்ற அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான் கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மிகை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் என்ன அற்புதமான பாட்டு பாருங்க சொன்னவன் துரியோதனை என்ன சொல்றான் சொல்ல வர செய்தி என்ன படித்தவர்களை ஜாதி காட்டி ஒதுக்கக்கூடாது அப்படி ஒதுக்கிட்டா அந்த கல்வி பயனற்று போகும் சரி அழகான பெண்ணு எந்த ஜாதியில் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இது உண்மையும் கூட பொண்ணு அழகாக இருக்கியா பிடியா அப்படின்னு போயிடுவோம் ஒரே வார்த்தையில் அறிவாளிகள் அறிவாளிகள்னால் யார் இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சிருக்கிறார் நாங்கள் எங்கள் ஜாதி இல்லைங்க அந்த ஆள் அதனால் நாங்கள் அதை ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு யாராவது மின்சார பல்பை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா இல்லை சரி வீரர்களை எடுத்து பாருங்கள் சீனாவோட பாகிஸ்தானோட ஒரு யுத்தம் வருதுன்னு வைங்க உடனே என்ன செய்வோம் நம்ம சாதிக்காரன்லாம் வா என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டோம் இந்தியாவே எழுந்து வா அப்படிம்போம் அப்ப வீரர்களை முக்கியத்துவம் கொடுத்து சேப்பமே தவிர ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு நம்ம பேச மாட்டோம் இன்னும் கூட ஆச்சரியத்தை பாருங்க எத்தனை தான் ஜாதி பேசினாலும் கடவுள் சிலவற்றை பிரித்து வைத்திருக்கிறார் எப்படி ரத்தம் யாருக்கு சேரும்னு சொன்னா ஏன் ஜாதிக்காரனுக்கு ரத்தம் கொடுப்பேன்னு எந்த ஜாதிக்காரன்னு வர முடியாது ரத்தத்திலே பிரிவு உண்டு பி பாசிட்டிவ் அதே மாதிரி ஓ இன்று வரிசையாக வைத்து இந்த இதற்குள்ள இருப்பவர்கள் தான் ரத்தம் கொடுக்க முடியுமே தவிர சாதிக்காரர்கள் ரத்தம் கொடுக்க முடியாது பாருங்க கடவுளே பார்த்து செய்து வைத்திருக்கிறார் இங்கே இந்த நான்கு கேள்விகளை கேட்டு இந்த நான்கு பேரையும் நான் ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படி ஒதுக்கி வைத்தால் என்ன ஆகும் மற்றவருக்கு ஒன்று சாதி நன்மை இல்லையான்னு சொல்லிட்டு யார் யார் எந்தெந்த வகையில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறான் அறிபிறந்த தன்று தூணில் அரணும் வேயில் ஆயினான் பறவை உண்ட முனிவனுமே பரத்து வாசமைந்தனும் என்று முருகவேலும் அடிகளும் பிறந்தது என்று ஒரு பட்டியல் கொடுக்கிறான் துரியோதன என்ன பட்டியல் அதாவது கல்லை பிளந்து கொண்டு ஹரி உள்ளிருந்து வந்தான் என்று சொன்னால் தாய் அவனுக்கு கல்லா மூங்கில் சிவபெருமான் பிறந்தால் மூங்கில்தான் தந்தையா முருகப்பெருமான் நெற்றியிலே தோன்றினான் என்றால் அவன் என்ன ஜாதியைச் சேர்ந்தவன் ஏன் எல்லாத்த காட்டிலும் துரோணராகிய நீங்கள் ஒரு கும்பமுனி நீங்கள் எதிலே பிறந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள்தான் தான் முதன் முதல் டெஸ்டியூ பேபி அப்படி என்றால் உங்கள் அப்பா யாரு அம்மா யாரு என்று ஒரு கேள்வி கேட்குறான் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் நின்றபோது உடனடியாக சொன்னான் இவனுக்கு ஜாதி ஜாதிதானு கேட்ட இன்னும் இவன் சத்திரியன் இவனை நான் அரசனாக்குறேன் என்று சொல்லி அங்க தேசத்துக்கு அரசனாக மாற்றி காட்டுகிறான் துரியோதனன் கர்ணனுடைய நட்பு மிக அற்புதமாக தோன்றுகின்ற இடம் அந்த இடம்தான் கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு குடையும் இல்லை என்று நம்முடைய நாட்டுப்புறத்திலே வழக்காகச் சொல்வார்கள் அப்படி என்றால் பொருள் என்ன என்றால் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு மழை எப்படி பின்வாங்கும் என்றால் விளக்கிட மழை கிழக்கிட என்பதும் பழமொழி கர்ணனுக்கு குடைக்கு ஒப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவோம் கர்ணனுடைய பிறப்பு பற்றி பார்த்தோம் அவனுடைய நண்பனாகிய துரியோதனன் அவனை ஏற்றுக்கொண்ட விதத்தை பார்த்தோம் இனி அந்த கர்ணன் துரியோதனனோடு எப்படி நட்பாக இருந்தான் என்று பார்க்கிற போது கூடா நட்பு என்று நாம் சிலவற்றை சொல்லுவோம் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்த எடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்ற ஒரு பாட்டை வரையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்ணா சொல்லி பாட்டில் அந்த வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு அவர் சொல்கிறாரே ஏன் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கிற போகிறோம் இப்பயே சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் இங்கே இந்த கர்ணன் தன்னை ஆதரித்த துரியோதனத்தில் எத்தகைய நட்போடு இருந்தான் என்பது தான் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்ப வாழ்க்கை மற்றவையெல்லாம் நாம் வந்து திரைப்படங்களில் பார்க்குறோம் ஆனாலும் கூட கர்ணன் நட்பு என்று வருகிற போது உண்மையிலேயே அவர்கள் இரண்டு பேருமே நட்பில் உண்மையாக இருந்தார்கள் நட்பு கூடா நட்பு தீ நட்பு நட்பாயிராய்தல் என்றெல்லாம் வள்ளுவப் பேராசான் அந்த நட்பின் தன்மையை குறித்து சொல்லியிருப்பார் இங்கே கர்ணனிடத்திலே இருக்கின்ற அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால் துரியோதனனுக்கு துரியோதனிடத்திலே இருக்கிற மதிப்பு எத்தகையது என்று கர்ணனுக்கு பார்க்கிற போது மிக ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டுமில்லை பல நேரங்களில் துரியோதனன் செய்கிற செயல்பாட்டை கூட கர்ணன் பொறுத்து கொண்டிருந்தான் தட்டி கேட்கவில்லை என்பது ஒன்று காரணம் இவன் நம்முடைய நண்பன் என்பது அடுத்ததாக இன்னொன்று என்ன என்றால் போர் முறையிலே துரியோதனன் தவறாக செய்கிற போது அதை தடுத்து நிறுத்தி இல்லை நாம் வீரப்போர் தான் புரிய வேண்டும் என்று சொல்வது கர்ணனுடைய வழக்கம் பாரத கதையினுடைய அந்த போக்கை பார்க்கிற போது பாண்டவர்கள் மீது கொண்ட கோபத்தால் பொறாமையால் நிச்சயமாக துரியோதனன் அவர்கள் அழிப்பதற்கு எத்தனையோ முறைகள் எடுத்தான் ஆனால் யுத்தமே கடைசியில் தீர்மானித்தது அப்படி என்றால் இவர்களுடைய நட்பில் கர்ணன் எத்தகைய பெருமையுடையவனாக இருந்தான் கர்ணனுக்கு சோதனை வந்த இடங்கள் எல்லாம் எவை என்றால் அவன் எப்போதெல்லாம் புதிய முயற்சியில் இறங்குகிறானோ அப்போதெல்லாம் அவனை சோதிப்பதற்காக அத்தனை பேரும் வருவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் இவைதான் ஒரு மனிதனை காக்கும் நான்கு தூண்கள் என்று சொல்லலாம் ஒரு அரசாங்கத்தை காக்கின்ற நான்கு தூண்களில் நாம் சொல்வோம் அதாவது பத்திரிகையும் அதிலே ஒன்று நீதித்துறையும் ஒன்று காவல்துறையும் ஒன்று அரசாங்கம் என்று சொல்வோம் அதுபோல மாதா பிதா குரு தெய்வம் என்றால் அந்த நான்கு பேராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான் என்றால் அவன் கர்ணன் தான் பிறந்த மாதா அவனை பெட்டியிலே வைத்து அனுப்பிவிட்டால் பிதா பார்த்து கொண்டிருந்தார் வேறொன்றும் உதவவில்லை குருவிடத்திலே சென்று பாடம் கற்க சென்றான் பரசுராமரிடத்திலே என்ன திரிவை சேர்ந்தவன் என்று அவர் கேட்டபோது நீ என்ன ஜாதி என்று கேட்டபோது சொல்ல தெரியவில்லை பதிலாக அவர் என்ன கோட்பாடு வைத்திருந்தாரோ அதையே சொல்லிவிட்டார் மற்றவர்களுக்கு நான் கல்வி மாட்டேன் ஏனென்றால் தன்னுடைய தந்தையினுடைய காரணமாக இருந்த அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்தனர்களுக்கு மட்டுமே கற்றுத்தருவேன் என்று சொல்ல தன்னை அந்தணன் என்று கூறி அவன் சென்று அங்கு பாடம் கேட்கிறான் இந்த யோசனையை கூட சொல்லிக் கொடுத்தவன் யார் என்று கேட்டால் சகுனிதான் துரியோதனுடைய மாமாவாகிய சகுனி பாசுவதாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை அர்ஜுனன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் அதனால் நம்பக்கத்திலும் ஆயுதபல வேண்டும் உடனே கர்ணனை அனுப்பு இடத்திலே சென்று பாசுவாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு அனுப்பு என்று சொல்ல மறுக்கிறான் பொய் சொல்லி நான் வித்தேகர்க்க மாட்டேன் என்கிறான் கற்கை நன்றே கற்கை பிச்சை புகினும் கற்கை நின்றே என்று ஒரு வார்த்தை உண்டு பிச்சை புகுதல் என்றால் என்ன நாம் பிச்சை எடுக்கிற மனிதர்களை பார்க்கிற போது அவர்கள் உண்மையை சொல்லி பொருள் கேட்பதைக் காட்டிலும் யாசகம் கேட்பதைக் காட்டிலும் சற்றே பொய் கலந்து சொல்லுவார்கள் ஐயா மூணு நாளாக சாப்பிடலையா அப்படி என்று சொன்னால்தான் நாம் உணவு போடுவோம் காலையில் தான் ஏன் டிஃபன் சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்குமா ஐயா என்று கேட்டால் நமக்கு கோபம் வரும் அப்போது அவர்கள் சற்றே ஒரு ஒரு பொய் கலந்து சொல்லுவார்கள் பழைய படம் ஒன்றில் என்எஸ் கிருஷ்ணன் பா வாசலில் உட்காந்துருப்பார் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு அப்படிமா அடடே முதல்ல சாப்பிட்டு வாப்பா அப்புறம் பேசுவோம் அப்படிம்பார் யாரோன்னு நினச்சி அப்புறம் நான் பிச்சக்கார ஐயா ஐயா அதை தான் சொல்ல வேண்டியதான் தம்பி அப்படின்ட்டு அப்புறம் அவனுக்கு சாப்பாடு போடுவார் அப்போ பிச்சை எடுப்பது கூட பொய் சொல்லலாம் இங்கே கல்வி கற்க போகிற போது நீ அந்தனனா என்று கேட்ட போது தான் அந்தணன் இல்லை என்று தெரியும் சத்திரேனையா என்று தெரியாது யார் என்றே தெரியாது அப்படி என்றால் ஏதாவது சொல்லி கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நினைத்த கர்ணன் ஆம் என்று சொல்லிவிட்டு அங்கே பரசுராமரிடத்தில் சென்று கற்க போனான் பரசுராமர் யார் என்று கேட்டால் பத்து அவதாரங்களில் ஒருவர் கர்ணன் தான் சென்று பாசுபதாஸ்திரத்தினுடைய அந்த வித்தியை அறிந்து கொள்ள வந்திருக்கிறான் இவன் அறிந்து கொள்ள வந்திருக்கிறான் என்று தெரிந்து விட்ட உடனேயே இதனால் தன்னுடைய மகனாகிய அர்ஜுனனுக்கு தீமை ஏற்படும் என்று தெரிந்து கொண்ட இந்திரன் அதை கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறான் பாருங்கள் சதுரங்க விளையாட்டு போன்றது மகாபாரதம் நீ ஒரு காயை நகட்டினால் நான் ஒரு காயை நகட்டுவேன் என்பது போல இங்கே அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வைத்திருக்கிறான் என்றால் மாற்றாக கர்ணனை பெற வைப்பதற்கு இவர்கள் முயல்கிறார்கள் கர்ணன் பெறப்போகிறான் என்று சொன்னால் அதை பெறவிடாமல் தடுப்பதற்கு இந்திரன் பெறப்படுகிறான் இந்த காட்சிகளெல்லாம் சதுரங்க விளையாட்டிலே தான் பார்க்க முடியும் அங்கே ரத்தமில்லை சத்தமில்லை ஆனால் யுத்தம் மட்டும் உண்டு சரங்க விளையாட்டிலே புத்தி மட்டுமே அங்கே விளையாடி கொண்டிருக்கும் அதுபோலதான் இங்கேயும் பரசுராமருக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்ன என்றால் ஒரு அருமையான மாணவன் கிடைத்துவிட்டான் ஆசிரியர்களுக்கு எப்போதும் இரண்டு மாணவர்களை நினைவிலே இருக்கும் ஒன்று மிக நன்றாக படித்து பேர் வாங்கி தருகிற நல்ல மாணவன் மற்றவன் பாடாய்ப்படுத்தி நினைவிலே நிற்குமாறு செய்கின்றவன் இங்கே கர்ணன் முதல் வகை மாணவன் ஒழுக்கத்திலும் வீரத்திலும் அவர் வைக்கிற தேர்விலும் மிகச்சிறப்பாக அவன் பெருமையோடு அவற்றை கற்றுக்கொள்கிறான் சோதனை வருகிற நேரம் வந்தது எப்படி வந்தது ஒரு நாள் பரசுராமர் கர்ணனுடைய மடியிலே அதாவது தன்னுடைய மாணவனுடைய மடியிலே வைத்து படுத்திருந்தார் சோதனை வருகிற இடம் இதுதான் வழக்கமாக ஆசிரியர்கள் பாடம் நடத்தி மாணவர்கள் உறங்குவது வழக்கம் ஆனால் இங்கு ஆசிரியர் மாணவனுடைய மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிறார் இந்திரன் வண்டு வடிவம் எடுத்து வருகிறான் அப்படி வண்டு வடிவம் எடுத்து வந்தவன் கர்ணனுடைய துடையின் அடிப்பகுதியிலிருந்து துளைக்கத் தொடங்குகிறான் யோசித்து பாருங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர் குருநாதர் வண்டோ துளைக்கிறது ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது ஆனால் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பனாகிய துரியோதனன் உதவ வேண்டும் அதே நேரத்தில் குருநாதரையும் எழுப்பிவிடக்கூடாது என்று பொறுத்து கொண்டிருந்தான் கர்ணன் வண்டு துடையை துளைத்துக் கொண்டு வந்து வெளியிலே வந்தபோது ரத்தம் பீரிட்டு அடித்தது கர்ணனுடைய ரத்தம் தன் மீது பட்டவுடனேயே சற்று யோசித்த அவர் ரத்தம் வெளியிலே வருகிற அளவுக்கு ஒரு மனிதன் காயத்தை பெறுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இவன் யாராக இருக்க முடியும் அப்போது கேட்கிறார் நீ யார் உண்மையை சொல் நீ யார் என்று கேட்ட உடனே கர்ணன் அந்த வேதனையிலும் தலைகுனிந்தபடி நான் எந்த வகுப்பை சேர்ந்தவன் என்று எனக்கு தெரியவில்லை என் தாய் தந்தையர் என்னை தூக்கி வளர்த்தனர் தேரோட்டி மகன் என்று சொன்னவுடன் கோவப்பட்டு வேதனையோடு நல்லகளை என்னிடத்திலே ஏமாற்றி கட்டுக்கொண்டாய் இந்த கல்வி உனக்கு காலத்திற்கு உதவாது என்றார் அந்த சாபனாக இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களுக்கு பழிக்குது காலத்துக்கு உதவாதுன்னு என்ன அர்த்தம் பரிச்சை காலில் மறந்து போகும் பல பேருக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருப்போம் கற்ற கல்வி காலத்துக்கு உதவாதுன்னு சொன்ன உடனே கதறி அழுகிறான் என்ன காரணம் அவன் இந்த இடத்துல பிழை செய்தானா இல்லை வலியை பொறுத்திருந்தான் ஒரு புறத்திலே இந்திரன் கொடுமையாக வண்டாக மாறி வந்து துளைத்திருக்கிறான் மறுபுறத்திலே நண்பன் இங்கே குருநாதர் இவ்வளவு காலம் பட்டபாடெல்லாம் பயனற்று போய்விட்டதே என்று வேதனையோடு திரும்பி வந்தான் அப்படி வந்த அவனை பார்த்து கேலி பேசினான் சகுனி ஆனாலும் கூட துரியோதன அவனை அணைத்துக் கொண்டான் நீ செய்த செயலிலே பிழை இல்லை கவலைப்பட வேண்டாம் என்னோடு இரு அடுத்ததாக கர்ணனை குறிவைத்து தாக்குவது என்று பாரத கதை முழுவதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியத்தை பார்க்கலாம் அவனிடத்திலே கவச குண்டலம் இருந்தது அந்த கவச குண்டலம் என்பது என்ன அவன் பிறக்கிற போதே அவனுக்கு கிடைத்த ஒரு வரம் காதுகளிலே குண்டலமும் மார்பிலே கவசமுமாக கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் என்று கேள்விப்பட்டிருப்போம் பெற்றிருப்போம் கவசம் என்றால் காப்பது இவன் உடம்பையே உயிரையே காக்கக்கூடிய கவசம் அவனுடைய உடம்போடு இருந்தது இதை பெற்றுக்கொண்டால்தான் தான் அவனை அழிக்க முடியும் என்பதை தெரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா இந்திரனை அனுப்புகிறார் இவையெல்லாம் கதையின் பிற்பகுதியிலே வரும் அப்படி வந்த இந்திரன் வந்து ஒரு யாசகம் கேட்பது போல வருகிறார் கர்ணன் படம் பார்த்தீர்கள் என்றால் இந்த காட்சி மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் தன்னுயிரை தான் கொடுப்பான் என்று சொல்லி அந்த வந்த அந்தணன் கவச குண்டல்களை கேட்டவுடனே கர்ணன் சிரித்து விட்டு வந்திருப்பவன் என்று இருந்தாலும் யார் வடிவிலை வந்திருக்கிறான் அந்த வடிவிலை யார் வந்திருக்கிறார் இந்திரன் அப்போது ஒரு வார்த்தை கேட்கிற அழகான வார்த்தை இந்திரா இது போதுமா என்று கேட்டவுடன் சடார் என்று தன் உருவை மாற்றிக்கொண்டு என்னை மன்னித்துவிடு என்று கேட்கிறான் சரி என்ன வேண்டும் கவச குண்டலங்கள் இதுவரையிலும் யாரும் கேட்டு இல்லை என்று சொல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருகிறேன் இதோ தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடம்பில் இருந்த அங்கங்களில் ஒன்றை அறுத்து தருவது போல தருகிறான் கொடை என்றால் என்ன என்னிடத்தில் இருக்கிற பொருட்களை தருதல் தாவர ஜங்கம சொத்துக்கள் அப்படிமோ தாவர ஜங்கம சொத்துக்கள்னா என்ன இப்போ உயிர் எழுதி வைக்கிறோம் தாவரம்னா நிலையாக உள்ள பொருள் வீடு மனை நிலம் இவையெல்லாம் நிலைத்த பொருள்கள் ஜங்கமம் என்றால் என்னன்னா அசையும் பொருள்கள் ஆடு மாடு காரு பைக்கு இதெல்லாம் இப்போ நம்ம சொத்தை பிரிக்கிறப்ப நிலைத்த பொருள்கள் அசையும் பொருள்கள் என்று பிரிப்போம் இங்கே நம்முடைய உடம்புல என்னிடத்துல இருக்கக்கூடிய பேனா ஒருத்தர் கேட்டால் கொடுக்கலாம் வாட்சை கேட்டால் கொடுக்கலாம் இதெல்லாம் நான் கழட்டி தர முடியும் உங்கள் வளவுதான் அறுத்து கொடுங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி கொடுக்க முடியும் ஆனால் கர்ணன் செய்கிறான் தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த அங்கங்களை கத்தியை எடுத்து தானே அறுத்து கொண்டு வந்து கொடுக்குறான் கொடுத்த போது வாங்கிக் கொண்ட இந்திரனுக்கு உண்மையிலேயே மனம் கூசுகிறது தன் மகனை காப்பதற்காக இரண்டாவது முயற்சி எடுத்தது பிறகு சற்று யோசித்தவன் சொன்னான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் நன்றாக யோசியுங்கள் எப்போது கருதநடத்திலே எதைப்பருகிற வருகிறவர்களும் உனக்கு என்ன வேண்டும் என்று திரும்ப கேட்டுவிட்டு போகிறார்கள் இன்னொரு காட்சியை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அப்படி கேட்டவுடன் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் மாற்று பொருள்களை பெற்றுக்கொண்டு கொடையளிப்பதில்லை கொடை என்றான் கொடை என்பது எதிர்பார்த்து கொடுப்பதில்லை வரியார் குன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரதுடைத்து என்பார் திருவள்ளுவர் ஈகை அதிகாரத்தில் அதுக்கு என்ன பொருள் நாம் நண்பர்களுக்கு செய்வதை கொடை என்று சொல்வதில்லை அது பரஸ்பரம் என்று சொல்வோம் இன்னும் கூட சில நண்பர்கள் புறப்படுறப்ப நான் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தால் நீ பதிலுக்கு தேட்டரில் டிக்கெட் எடுக்கணும் நீ தேட்டரில் டிக்கெட் எடுத்தேன்னா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன் அப்படி நீ வாங்கி கொடுத்தேன்னா நான் திரும்பி வரப்ப என்று பேசிக்கொள்வோம் இவையெல்லாம் விளையாட்டு நண்பர்கள் பரஸ்பரம் ஆனால் கொடை என்று வருகிற போது இதை செய்தால் இவர் இதை கொடுப்பாரோ என்று நினைப்பதெல்லாம் கொடையாகாது அதற்கு மழை ஒன்றே அதற்கு மாற்று எப்படி மழையை சொல்லுகிற போது மழை பெய்கிற போது இந்த மனிதர்கள் இந்த பூமி நமக்கு எதுவும் தரும் என்று எதிர்பார்ப்பதில்லை இங்கே கர்ணன் மறுத்த போதும் கூட அந்த இந்திரன் நான் உனக்கு ஒரு ஆயுதம் தருகிறேன் என்று சொல்லி ஒரு ஆயுதத்தை கொடுத்தான் அந்த ஆயுதத்தினுடைய பெயர் வைஜெயந்தி என்பது வைஜெயந்தி என்ற ஆயுதத்தை அவன் சொல்லுகிறான் இந்த ஆயுதத்தை நீ யார் மீது பிரயோகிக்கிறாயோ யார் மீது எரிகிறாயோ அவர்கள் எத்தகைய வலிமை வாய்ந்தவர்களாகவும் வீழ்ந்து மடிந்து போவார்கள் அர்ஜுனனை தவிர இதுதான் அந்த அதனுடைய இப்போ நம்ம வழக்கமாக எழுதுறப்ப பிராக்கெட் போட்டு போடுவோம்ல நீங்களாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உள்ளூர் வரி நீங்களாக அப்படிம்போம்ல அது மாதிரி இந்த ஆயுதம் அவனுக்கு கிடைத்தது எங்கே இவன் பயன்படுத்தானான் என்பதும் இது எதற்காக வைத்திருந்தான் என்பதும் அந்த பொற்களத்து நிகழ்ச்சியில் பார்க்குற போது அவ்வளவு அழகாக இருக்கும் அதை இன்றைக்கு நீ எதே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற போது தவிர்க்கிறான் இல்லை இது அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் ஆனாலும் அது பயன்பட்டது அது யார் மீது எரியப்பட்டது என்பதெல்லாம் நாம் பின்னர் பார்க்கலாம் கவசகுண்டலம் இந்திரனால் பெறப்பட்டது பிறகு கல்வி பரசுராமரால் தரப்பட்டு பறிக்கப்பட்டது இருந்தாலும் உடனிருக்கிறான் அந்த கர்ணனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லுகிற போது அவனிடத்திலே குறைபாடு இல்லையா என்றால் குறைபாடு இருந்தது இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் குறைகளே இல்லாத மனிதர்களாக இருந்தால் அவர்கள் கடவுளுக்கு ஒப்பாவார்கள் பூரணமானவன் இறைவன் ஒருவனே மனிதர்கள் அப்பூர்ணமானவர்கள் குறைபாடு உடையவர்கள் சில்வாழ்நாள் பல்பலி சிற்றடிவினோர் என்று சொல்வார் பெருமையழகர் சரி இந்த கர்ணன் இன்னும் எத்தனை சாதனைகளை எல்லாம் அவருக்கு செய்து கொடுத்தான் துரியோதனனுக்கு கௌரவர்களுக்கு கர்ணடத்திலே குறைபாடு என்று சொல்கிற போது பாண்டவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வருகிறது என்றால் தன் சகோதரர்கள் என்று அவனுக்கு தெரியாது தெரிந்த போதும் கூட அவன் மாறவில்லை அவனே நல்லவன் தெரியாத போது அதை சொல்வதில் பெரு பெருமையில்லை தெரிந்தும் மறந்திருந்தான் இங்கே பாண்டவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று துரியோதனன் நினைக்கிற போதெல்லாம் அவன் நீட்டுகிற இடத்திலெல்லாம் அம்பாக சென்று பாய்ந்தவன் கர்ணன் தான் அதனால்தான் அங்கே பாஞ்சாலி சபை நடுவே வைத்து துயில் உரியப்படுகிற போது தன்னுடைய பங்குக்கும் சில வார்த்தைகளை சொல்லுகிறான் கர்ணன் இன்னும் சற்று முன்னே சென்று பார்த்தால் சூது பொருளே அவர்களை ஜெயிக்க வேண்டும் பொற்களத்திலே ஜெயிக்க முடியாது என்ற துரியோதனன் கருத்தை மறுத்தவன் கர்ணன் தான் இல்லை பொற்களத்துக்கு செல்வோம் வெற்றி என்றால் நமக்கு இல்லை என்றால் மரணம் என்றான் ஆனால் அருகில் இருந்த சகுனியோ சூதுபோர் செய்தால் லாபம் நமக்கு மற்போர் செய்தால் யார் வெல்வார் என்பது தெரியாது வேண்டாம் என்று தடுத்தான் அதனால் தான் மண்டபம் கட்டினார்கள் அதற்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அந்த மண்டபத்திலே சூது நிகழ்ந்தது சூதிலே தோற்றார்கள் இவையெல்லாம் கதை தொடர்ந்து வருகின்ற கதை எங்கே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது தெரியுமா தோற்றவர்களுடைய உடம்பிலே துணி இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தியவன் யாரென்றால் கர்ணனாக இருக்கிறான் தன்னையும் தம்பிமாரையும் நாட்டையும் வைத்திழந்த தருமன் பாஞ்சாலியை வைத்து ஆட தூண்டப்படுகிறான் இந்த ஒரு இடத்திலே நீ ஜெயித்தால் நீ தோற்ற அத்தனையும் திருப்பி தருகிறேன் என்று சொல்ல அப்போது சூதாட்டத்திலே ஈடுபட்டு ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை என்பார் திருவள்ளுவர் வென்றிடினும் வெண்டற்க சூதை என்பார் உனக்கு எவ்வளவுதான் ஜெயிச்சு கிடைத்தாலும் கிடைத்தாலும் நீ அதில் விளையாடாத வென்றிடினும் எடுத்த உடனே பாருங்க தோற்றிடினும் சொல்லல திருவள்ளுவர் வென்றிடினும் வேண்டற்க சூதினைவர் அதை அது உனக்கு அப்படித்தான் தெரியும் தூண்டில் வைக்கப்படுகிற புழு உணவில்லை அது தன் உயிருக்கு வைக்கப்படுகிற உலை என்பதை மீன் அறிந்து கொள்ளுமா இல்லை இங்கே தோற்றுக்கொண்டே இருந்தவன் கடைசி வார்த்தைக்காக தன்னுடைய மனைவியும் வைத்து பாஞ்சாலியை வைத்து ஆடிவிட்டான் இந்த ஆடிய போது இந்த சபையிலே அவர்கள் அவளையும் தோற்ற உடனே எல்லோரும் தலைகுணந்து நிற்கிறார்கள் பாஞ்சாலி அழைத்து வரப்படுகிறாள் அவள் நியாயம் பேசுகிறாள் கேட்கிறாள் அத்தனை பேரும் பேசாமல் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது கர்ணன் ஒரு வார்த்தை சொன்னதாக பாரதி பாஞ்சாலி சபத்தில் எழுதுவார் அடிமைகளுக்கு உடம்பில் துணி அதற்கு கேட்டானாம் இந்த வார்த்தை எப்படி இருந்தது என்று சொன்னால் கெட்டவர்களுக்கு சில யோசனை சென்னவுடன் அவர்கள் நூறு பங்காக யோசிப்பார்கள் கல் குடித்த குடங்குக்கு பைத்தியம் பிடித்தால் இப்படி இருக்கும் அதுபோல ஆயிற்று உடனே அவன் சடார் என்று சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய் என்று சொன்னான் பாஞ்சாலியினுடைய மேலாடை அகற்றப்படுவதற்கான யோசனை துரியோதனுக்கு வந்ததா இல்லையோ என்று தெரியாது ஆனால் கர்ணன் பொதுவாக சொல்கிறான் தோற்ற இவர்களுக்கு எதற்கு மேலே துண்டு போட வேண்டும் இன்றைக்கும் கூட துண்டு என்பது என்ன என்று சொன்னால் அது வெறும் ஆடை மட்டுமில்லை கிராமத்திலே துண்டு என்பது தோளிலே பொறுத்துக் கொள்வதற்கு மழை பெய்தால் மேலே பிடித்துக் கொள்வதற்கு வெயில் எடுத்தால் தலையிலே கட்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தூசியாக இருந்தால் விரித்து படுப்பதற்கு குளிரினால் போர்த்துக் கொள்வதற்கு குளிக்கும் போது கட்டுக்கொள்வதற்கு தலையை தோட்டிக்கொள்வதற்கு எதிரிகள் வந்தால் கூட அதை முறுக்கி பிடித்து ஆயுதத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மையும் அந்த துண்டுக்கு உண்டு பட்டிகாடப்பட்டினம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் அந்த அருவாளர் வெட்டப்படுகிறவனை அந்த துண்டை வச்சு தடுத்து நிறுத்துவார் இதே துண்டு தோளில் இருந்தால் பெருமை இடுப்பில் இருந்தால் மரியாதை தலையிலே போட்டுக்கொண்டால் துக்கமோ அல்லது அவமானமோ என்ற பொருள் பொருள் தலையில் தான் நீ போட்டுக்கிட்டு போனோம் என்று ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் துண்டுதானே என்று நினைக்கக்கூடாது இத்தனை விஷயம் அதில் இருக்கிறது அடிமைகளுக்கு தோளிலே துண்டு இதற்கு என்று அவன் கேட்க பாஞ்சாலி அங்கே மானபங்கப்படுத்தப்படுகிறாள் அப்போதுதான் அவர்கள் சபதம் போடுகிறார்கள் அந்த சபதம்தான் பிற்காலத்திலே போர்க்களத்தில் நிகழ்கிறது இனி கர்ணனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பார்க்கிற போது துரியோதனோடு எப்போதும் இருக்கின்ற கர்ணன் எப்போதெல்லாம் அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் உடன் இருக்கிறான் ஆனால் அவன் சில வேலைகள் செய்கிற போது பிடிக்கவில்லை என்றாலும் கூட தன் நண்பனுக்காக உடன் செல்கிறான் காட்டிலே பாண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது துரியோதனனுக்கு ஒரு யோசனை தோன்றியதாம் நாம் அங்கு சென்று அவர்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருப்பார்கள் நாம் உடனே அங்கே சென்று பிரமாதமான விருந்தை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு முன்னே உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்கிறான் கர்ணன் சிரிக்கிறான் இதெல்லாம் ஒரு வேலையா என்று கேட்கிறான் ஆனால் அது செய்து காண்பித்தான் நன்றாக யோசிப்பார்கள் பாரதம் இந்த காலத்துக்கு பொருந்துமா என்று கேட்கிறார்கள் இல்லையா கட்டாயம் பொருந்தும் காட்டிலே அச்சை பாத்திரத்தோடு இருந்து ஒருவேளை உணவு உண்டு கொண்டிருந்த பாண்டவர்கள் முன்னாடி சென்று தன்னுடைய ரதகஜ துராக பதாதியரோடு போன துரியோதனன் பெரும் மருந்துக்கு ஏற்பாடு செய்து சாப்பிடத் தொடங்கினான் சாப்பாட்டு வாசனை தூக்குகிறது துளைக்கிறது இன்றைக்கு யோசித்து பாருங்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி என்ன செய்கிறது எதிரிலே போய் உட்கார்ந்து கொண்டு உண்ணுவிரதம் செய்கிறார்கள் இந்த உண்ணாவிரதம் உண்ணும் விரதம் இன்றைய நாம் இன்றைக்கு புதுமை என்று நினைக்கிறோம் இதெல்லாம் துரியோதனன் காலத்து பழமை அப்படி அவர்கள் சாப்பிட்ட போது கூட கோம் வந்த பீமன் சட்டென்று வந்து அங்கிருந்து அத்தனை பேருமே அடித்து விரட்டுகிறான் எல்லோரும் ஓடுகிறார்கள் ஆச்சரியம் கர்ணனும் உடன் ஓடுகிறார் அவன் வீரன் தான் போர் வீரன் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் அந்த அந்த இடத்திலே அவன் விரும்பவில்லை இனி நிகழ்ந்த போது பருவம் வருகிற போது பாண்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பெருமுயற்சி எடுக்கிறான் துரியோதனன் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டிலே வாழ வேண்டும் ஒரு வருடம் மறைந்து வாழ வேண்டும் மறைந்து வாழ்கிற போது கண்டுபிடிக்கப்படுவார்களே ஆனால் மீண்டும் பனிரெண்டு ஆண்டு காட்டுக்கு செல்ல வேண்டும் துரியோதனன் பனிரெண்டு ஆண்டும் முடிந்தவுடன் பதிமூணாண்டு ஆண்டிலே சல்லடை போட்டு செலிக்கிறான் எங்கிருக்கிறார்கள் எங்கிருக்கிறார்கள் கண்டுபிடித்தால் இன்னொரு பன்னெண்டு ஆண்டு அவர்களை அனுப்பி வைப்பேன் எப்படியான மனம் பாருங்கள் அவனுக்கு அதாவது கெடுதல் என்பதை உருவமாக உடையவன் எங்கும் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை படை ஒற்றர் படையெல்லாம் தோற்றுப்போகிறது கடைசியிலே ஒரு யோசனை செய்தான் தன்னுடைய தாத்தாவாகிய பீஷ்மரிடத்திலே ஆசிரியர் ஆகிய இடத்திலே சென்று கேட்டான் பாண்டவர்கள் எந்த தேசத்தில் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் நீங்கள் சொல்லவில்லை என்றால் நான் அதற்கான முடிவு எடுப்பேன் என்று அவன் கோபமாக சொல்ல உடனே பீஷ்மரும் துரோணரும் ஒரு வார்த்தை சொன்னார்களாம் என்ன தெரியுமா பாண்டவர்கள் இருக்கிற இடம் எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா ஒரே ஒரு செல் தான் அதை வைத்துக்கொண்டு நீ கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் சொன்னார்கள் பாண்டவர்கள் இருக்கிற இடத்தை எங்களால் சொல்ல முடியாது காரணம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதை காட்டிலும் ஒன்றே ஒன்று உண்டு எந்த இடத்தில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதோ அங்கு பாண்டவர்கள் இருப்பார்கள் இது உறுதி இந்த வார்த்தையை கேட்ட துரியோதனன் சற்றும் தயங்காது தன்னுடைய ஒற்றர் படையை நினைவைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கு நாம் அரசாங்கத்தில் சொல்லுகிற போது அரசுக்கு தேவையான செய்திகளை சேகரித்து தருவதற்கான ஒற்றற்படை போல பலர் இருப்பார்கள் அது அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் அவர்கள் அமெரிக்கா போன்ற தேசங்களில் ரா என்று அதற்கு பேர் உண்டு இது காலங்காலமாக இருக்கின்ற ஒன்று தான் திருவள்ளுவர் கூட ஒரு அரசன் எப்படி ஆள வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒற்றற்படை மிக முக்கியம் என்று கூறுகிறார் அதாவது ஒரு ஒற்றன் வந்து சொன்ன செய்தியை அப்படியே நம்பாமல் அவன் சொன்னது சரிதானா என்று அவனுக்கு தெரியாமல் இன்னொரு கேட்க வேண்டுமா பிறகு இந்த இரண்டு பேரும் சொல்வது சரிதானா என்று இன்னொருவரிடம் விசாரிக்க வேண்டுமா இவையெல்லாம் சரியாக இருந்தால் மட்டுமே அரசன் யார் சொல்லுகிறார் திருவள்ளுவர் ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றமார் ஒற்றினால் ஒற்றிக் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது ஒற்றொற்றி தந்த பொருளை ஒரு ஒற்றன் தன் திறத்தால் ஒற்றறிந்து தந்த பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல் கொள்ளல் சொல்லு எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்க உடனே துரியோதனை அனுப்பினார் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார்கள் அப்போது ஐம்பத்தி ஆறு தேசங்கள் அந்த ஐம்பத்தாறு தேசங்களில் வங்கம் கலிங்கம் அங்கம் என்று வரிசையான தேசங்கள் வந்தவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் விடாது மழை பொழிகிற செழிப்பான தேசம் விராடு நாளுகிற விராட தேசம் என்று சொன்னார்கள் சொன்ன உடனேயே துரியோதனுக்கு பிரிந்து சரி அப்படி என்றால் நாம் இங்கிருந்து புறப்படுகிறோம் சென்று அவர்களை வீழ்த்துகிறோம் கர்ணனோடு சகுனியோடு மற்றவர்களோடு புறப்படுகிறார்கள் அப்போது கூட கர்ணன் தடுக்கிறான் எப்படி தடுக்கிறான் என்று சொன்னால் யுத்தம் என்று அறிவித்த பிறகு செய்வோமே இப்படி செல்லலாமா என்று கேட்கிறான் அதெல்லாம் பரவாயில்லை நாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் புறப்படு என்று சொல்லி சொன்னவுடன் செஞ்சோற்று அல்லவா உடனே உடன் புறப்படுகிறான் துரியோதனுடைய படை விராடபுரம் உன்னைக்கு சொல்லுகிறது விராடனுடைய தேசத்திலே மழை மும்மாறி பொழிகிறது என்று சொன்னால் அதனுடைய சிறப்பை கருதுதான் இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம் கிராமங்களில் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் மகாபாரதத்தில் பொதுச்சாவடியிலே ராடபுருவம் வாசிப்பார்கள் மதுரையிலே கூட ராமாயண சாவடி என்று இருக்கிறது நம்முடைய வடக்கு மாசி வீதியில் ராமாயணம் மகாபாரதம் படிப்பது வழக்கம் அது எப்படி படிப்பார்கள் தெரியுமா ஒருவர் அந்த விளக்கு வெளிச்சத்திலே அதை வைத்து வாசிப்பார் ஒருவர் எழுந்து நின்று பிரசங்கம் செய்வார் இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால் பிரசங்கம் செய்பவர் ஏறத்தாழ நடித்தே காட்டுவார் மோனோ ஆக்டிங் மாதிரி பீமசேனன் வருகிறான் என்று சொன்னால் அந்த வாசிக்கிற வேகமும் அவர்களை போடுகிற சத்தத்திலும் உறங்கி கிடப்பவர்களாம் எழுந்து நிற்பார்களாம் அப்படி விராட பர்வம் படித்தாலே மழை வரும் என்று சொன்னால் விராடனுடைய தேசத்தில் எப்படி மழை இருந்திருக்க வேண்டும் விராடனுடைய தேசத்திற்கு ஏன் வந்தார்கள் பாண்டவர்கள் அதையும் நாம் யோசிக்க வேண்டாமா பனிரெண்டு ஆண்டு முடிந்தது அப்படி முடிந்தவுடனேயே ஒரு ஆண்டு மறைந்து வாழ வேண்டும் அப்போது தருமன் தன்னோடு இருந்த முனிபுங்கவர்கள் அந்தனர்கள் எல்லோரும் அழைத்து இதுவரை எங்களோடு நீங்கள் இருந்தீர்கள் நன்றி இப்போது நாங்கள் விடைபெறுகிறோம் நாங்கள் மறைந்து வாழ வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வன்னி மரத்தொன்றிலே அவர்கள் உள்ளே மேலே கட்டி வைத்துவிட்டு இப்போது விராடனுடைய தேசத்தை நோக்கி செல்கிறார்கள் விராடனுடைய தேசத்திலே அவர்கள் எப்படி சென்றார்கள் என்றால் ஆறு பேரும் பாண்டவர்கள் ஐந்து பேரும் பாஞ்சாலியும் சேர்ந்து மாறுவேடத்தில் உருமாறிக்கொண்டு செல்கிறார்கள் கங்கபட்டர் என்ற பெயரிலே தருமனும் பலாயனன் என்ற சமையல்காரனாக பீமனும் பிரிருகுநலை என்கின்ற அந்த பேடி வடிவோடு அர்ஜுனனும் தாமக்கிரந்தி தந்திரிபாலன் என்கின்ற பெயர்களில் நகுல சகாதேவர்களும் செல்ல பாஞ்சாலி விரதசாரிணி என்கின்ற பேரிலே அதாவது முதன் முதலில் ஒப்பனை பெண் இவள் தான் உமன் விரதசாரணியாக தங்களை மாற்றிக்கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் அப்படி போகிற போது ஒரே நேரத்தில் ஆறு பேரும் செல்லாமல் முதலில் கங்கப்பட்டராக செல்கிறார் தர்மன் சொல்கிறார் பாண்டவர்களிடத்தில் இருந்தோம் அவர்கள் வனவாசு முடிந்து எங்கோ சென்று விட்டார்கள் பிழைக்க வழியில் உன்னிடத்தில் வந்தேன் சரி நீங்கள் அரண்மனையில் இருக்கலாம் அடுத்து பலாயனன் வருகிறான் சமையல் செய்ய தெரியும் எனக்கு அப்படியா நீ சென்று சமையல் வேலையை பார்த்துக்கொள் பிருகன்மலை இப்போது வருகிறவன் தான் பேடி வடிவத்தில் வந்த அர்ஜுனன் பேடி வடிவத்திலே அர்ஜுனன் வர காரணம் என்ன அது அவனுக்கு கிடைத்த ஒரு வரம் எப்படி இந்திரன் தன்னுடைய தேவலோகத்தில் தன்னை சார்ந்தவர்களை துன்புறுத்திய நிவாத கவச காலகேயர்கள் என்கின்ற அயல் கிரகத்து மனிதர்களை வெல்வதற்கு தன் மகனையாளாக அர்ஜுனனை அழைத்து செல்கிறான் ஆச்சரியத்தை பாருங்கள் தேவலோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அயல் கிரகத்து மனிதர்களுக்கு துன்பம் வந்தால் அதை வெல்வதற்கு மனிதர்கள் தான் செல்ல வேண்டியிருக்கிறது மனிதர்களுக்கான பெருமை அத்தனை உரையதாக இருக்கிறது அப்படி சென்ற அர்ஜுனன் அந்த நிவாத கவச காலகேயர்களை வெள்ளுகிற போது அவன் படையோடு செல்கிறான் படை யாருடைய படை தேவேந்திரனுடைய படை யாருடைய தேர் தேவேந்திரனுடைய தேர் தேவேந்திரனுடைய தேரோட்டியினுடைய பேர் மாதலி அவன் செல்லுகிற போதே சொன்னான் அவர்களை வெல்லவே முடியாது காரணம் அவருடைய உடம்பிலே இருக்கிற கவசம் தோல் அவர்களுடைய தொங்கு சதை எல்லாம் அம்புகளால் வீழ்த்த முடியாது என்று சொன்னான் அதே போல அர்ஜுன் அவர்களை சென்று பார்த்த போது அவர்கள் மூன்று கோடி பேர் இருந்தார்கள் அந்த மூன்று கோடி பேருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் நம்முடைய படங்களிலே எதிர்நிலை பாத்திரமாகிய வில்லனை அறிமுகப்படுத்துகிற போது ஒரு கண்ணாடியை உடைத்துக்கொண்டோ அல்லது பதினஞ்சு செங்கலை உடைத்துக் அவன் வருகிற போது அவன் அவ்வளவு பலவான் என்று காட்டுவார்கள் இதில் இந்த நிவாத கவச காலகையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சிறுபுறம் எரித்த விருசடை கடவுளாகிய சிவபெருமான் உப்புறம் எரித்த போதும் அழியாத வல்லமை உள்ளவர்களாம் இவர்கள் அப்படி என்றால் இவர்களை அழிப்பது இப்போது அர்ஜுனன் கையில் இருந்த அத்தனை அஸ்திரங்களையும் விடுகிறான் எந்த அஸ்திரத்தாலும் அவர்கள் விழவில்லை அது ஈட்டியாக இருந்தாலும் அம்பாக இருந்தாலும் கோடாரியாக இருந்தாலும் விழவில்லை அவர்கள் சிரித்துக்கொண்டே முன்னேறி வருகிறார்கள் கோடி பேர் மூன்று இப்போது என்ன செய்வது உடனே அர்ஜுனன் சிந்தித்து பார்க்கிறான் இவர்களை வெல்லும் வழி என்ன என்றால் என்று யோசித்து மாதலி தேரை திருப்பு என்றான் தேரை திருப்பிய சற்று யோசித்த மாதலி ஏன் என்று கேட்டான் சொன்னால் செய் திருப்பு என்றவுடன் தேர் திரும்பி ஓடியது தேர் திரும்பி ஓடியதை பார்த்த அந்த மூன்று கோடி பேரும் கைதட்டி வாயில் அடித்து மூக்கில் விரல் வைத்து சிரித்து உருண்டார்கள் காரணம் என்ன எதிரி தங்களிடத்திலே போர் செய்யாமலே தோற்றோடுகிறானே என்று அவர்களுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை அப்படி அவர்கள் கைதட்டி வாயிலை அடித்து மூக்கிலே உரல் வைத்த போது மூன்று கோடி பேரும் எரிந்து பரஸ்புரமாக மாறினார்கள் புகையாக போனார்கள் அழிந்து போனார்கள் மாதலியே வியந்து போனான் தேரோட்டி இது எப்படி நிகழ்ந்த அர்ஜுனா நீ அம்பு போடவில்லை ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் வீழ்ந்தார்களே அர்ஜுனன் சொன்னான் அது அவர்கள் பெற்ற சாபம் எப்படி என்றால் பிறரால் தாங்கள் அழிக்கப்படக்கூடாது என்று வரம் வாங்கி இவர்கள் தங்களுடைய விரலை தங்களுடைய மூக்கிலே வைத்து கொண்டால் அழிந்து போவோம் என்பது தெரியாமல் செய்துவிட்டார்கள் இப்போது இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குமா இதெல்லாம் நடக்குமா என்று யோசிப்போம் புராணங்கள் எல்லாம் இப்படிலாம் சொல்லலாமா என்று யோசிப்போம் சரி உங்களிடத்தில் இருக்கின்ற அலைபேசியிலே டெலிட் என்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்கும் நீங்கள் தெரியாமல் அதை நீங்கள் தொட்ட உடனேயே நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அத்தனை விஷயங்களும் அதில் அடிபட்டு போகும் டெலிட் பாயிண்ட்டை தொட்டுட்டேன்னு தெரியாமல் சின்ன பிள்ளை தொட்டுட்டா அவ்வளோ நம்பர் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறோம் சொன்னால் இப்போ நீங்கள் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல உங்கள் வீட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க நம்பரை சேகரித்து வைக்கிறது தான் அது அழிஞ்சு போகிறது அது எப்படி அப்படிமோ டெலிட் பாயிண்ட் என்று ஒன்று இருக்கிற போது அது மறைந்து போகும் என்று இன்றைக்கு நாம் சொல்வதைப் போல அவர்களுக்கு ஒருவேளை அது டெலிட் பாயிண்டாக இருந்திருக்கலாம் இப்படி அவர்களை வீழ்த்தியதன் காரணமாக வேண்டிய அஸ்திரங்களை கொடுத்தான் ஊர்வசி அவனை பார்த்து அவன் மீது விருப்பம் கொண்டால் அர்ஜுனன் மீது அர்ஜுனன் நீ எனக்கு தாய் முறை என்று சொன்னான் உடனே அவள் சற்று கோபப்பட்டு நான் உன்னை விருப்பத்தோடு அழைக்கிற போது நீ மறுத்தாய் அதனால் நீ பேடியாகப் போவாய் என்று சாபமிட அர்ஜுனன் பேடி விடுவதற்கு மாறி போனான் இதை கேள்விப்பட்ட இந்திரன் பயந்து ஓடி வந்து ஐயோ நமக்கு உதவி செய்ய வந்த என் மகனை இப்படி செய்யலாமா என்று ஊர்வசியை அவன் கோபிக்க உடனே கோபித்ததோடு மட்டுமில்லை ஊர்வசியத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தான் நீ இப்படி செய்தால் பிறகு நமக்கு யார் உதவ வருவார்கள் டேக் இட் டிசி ஊர்வசி என்று சொன்னவுடன் அவளுடனே கவலைப்பட வேண்டாம் இதை நான் வரமாக மாற்றி தருகிறேன் என்று சொல்லி நீ விரும்பும் போது இந்த வடிவம் உனக்கு வரலாம் என்று சொல்லி வரம் கொடுத்தாள் அந்த வரத்தை அங்கே பயன்படுத்தினான் விராடு பருவத்திலே அர்ஜுனன் பிருகநலை என்ற பேடி வடிவத்திலே வந்து விராடனுடைய மகளாகிய உத்திரை என்பவளுக்கு நாட்டியம் கற்பிக்கின்ற ஆசிரியரனாக நடன ஆசிரியனாக வருகிறான் நடன ஆசிரியர்களுடைய அந்த பெரும் முயற்சிதான் நடன சிகாமணிகளை உருவாக்கும் சிலப்பதிகாரத்தில் மாதவியினுடைய மாதவினுடைய நடன ஆசிரியர்களையும் அவள் ஆடுகிற ஆட்டத்தை வைத்து நாம் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி உள்ளே வந்தான் அவன் மற்றவர்கள் குதிரையை பார்த்துக்கொள்ள ஒருவனும் பசுக்களை பார்த்துக்கொள்ள ஒருவனுமாக தாமக்கரந்தி தந்திரபாலன் என்ற பெயரில் வந்தார்கள் அடுத்து வருகிறாள் துரோபதன் மகளை துட்ட தூய்மன் உடன்பிறப்பை என்று பாரதியார் சொல்வதைப் போல நெருப்பிலே பிறந்தவள் பாஞ்சாலி என்ற பெயருடையவள் தன்னை ஒப்பனை பெண்ணாக சொல்லிக் கொள்கிறாள் யாரிடத்தில் என்று சொன்னால் நான் பாண்டவர்களின் பத்தினியாகிய பாஞ்சாலிக்கு ஒப்பனை பெண்ணாக இருந்தேன் இப்போது அவர்கள் காடு விட்டு சென்று விட்டதால் நான் இங்கு வந்திருக்கிறேன் என் பெயர் சைரேந்திரி விரதசாரிணி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள் உடனடியாக அவள் அந்த புறத்துக்கு அனுப்பப்படுகிறாள் விராடனுடைய மனைவி பட்டத்தரசிக்கு ஒப்பனை பெண்ணாக அவள் பணிபுரிகிறாள் இப்படி இவர்கள் இருக்கிற இடத்திலேதான் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்கின்றன அவையெல்லாம் நாம் பின்னர் பார்க்க இருக்கிறோம் இப்போது கர்ணனை பற்றி பேசிக் கொண்டிருப்பதால் இங்கு கௌரவர்கள் படையெடுத்து வந்துவிட்டார்கள் என்று தெரிந்தவுடனேயே இவர்கள் இருக்கிற இடத்தை அறிவதற்கு துரியோதன் வந்துவிட்டான் என்று தெரிந்து கொண்டவுடன் மற்றவர்கள் எல்லாம் பயந்தார்கள் விராடன் நடுங்கினான் ஏனென்றால் துரியோதன் மட்டும் வந்திருந்தால் பரவாயில்லை துரோணரும் கிருபாச்சாரியும் மற்றவர்களும் ஏன் கர்ணனும் வந்திருக்கிறான் என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது போது அப்போது கங்கபட்டர் ஒரு வார்த்தை சொன்னாராம் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய மகனை அனுப்புங்கள் மகனோடு சேர்ந்து அந்த தேர்வட்டுவதற்கு ஓட்டுவதற்கு ஆகிய அந்த பேடியை அனுப்புங்கள் அவன் மிக அழகாக தேர்ஓட்டுவான் உங்கள் மகனுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல உத்தரகுமாரனை தேர்லையை அமர்த்தி பிரிருகலை தேரை ஓட்டி வர இந்த வருகின்ற காட்சியை காணுகின்ற போது கௌரவர்கள் ஆரவாரமாக போர்க்களத்தில் நிற்க அதை பார்த்தவுடன் பயந்து நடுங்கி போனான் யார் உத்தரகுமாரன் அவன் நடுங்கியதோடு மட்டுமில்லை ஆகிய பேடியை திருப்பு திருப்பு என்று கத்த பயப்படாதே என்று சொல்ல அவன் இறங்கி ஓட பிரிருகலை விரட்டி ஓட கௌரவர்களும் கர்ணனும் கைதட்டி சிரிக்க ஒரு பேடி விரட்ட அதுக்கு பயந்து கொண்டு மற்றவன் ஓடுகிறானே என்று அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்த போது முதல் ரவுண்ட் முடிந்தது இரண்டாவது ஓட்டம் முடிந்தது மூன்றாவது முறை சுற்றி வந்தபோது பிரகன்னை வடிவிலத்திலே இருந்த அர்ஜுனன் வெளிப்படுகிறான் அர்ஜுனனை பார்த்தவுடன் ஹே 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 என்று சத்தம் கேட்கிறது அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் பாகுபலி படம் பார்த்திருப்பீர்கள் சிலை விலகப் போகிற போது ஒரு கை பிடித்து இழுத்து பாகுபலி என்று ஒரு சத்தம் கேட்ட உடனேயே எப்படி இருந்ததோ அதுபோல அர்ஜுனன் அர்ஜுனன் அர்ஜுன் என்று கேட்ட உடனேயே துரியோதனுக்கு ஒரு முகம் கோபமும் ஒரு பக்கம் ஆனந்தமும் கோபம் இவனை கொல்ல வேண்டும் என்பது ஆனந்தம் வெளியே வந்துவிட்டார்கள் மீண்டும் இவர்கள் செல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது என்று அவன் சந்தோஷத்தில் கைதட்டினான் வெளியிலே வந்த அர்ஜுனன் அவர்களை நோக்கி வரவும் அவர்கள் உடனே போருக்கு தயாரானார்கள் அப்போது அர்ஜுனனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் துரியோதனன் அர்ஜுனா போட்ட சபதம் நிறைவேற்ற வந்திருப்பாய் நீ ஆனால் ஒன்றை மறந்துவிட்டாய் பதிமூன்று ஆண்டுகள் முடிவடையாமல் வெளியில் வந்தால் மீண்டும் பனிரெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது பந்தயத்தின் போது எடுத்த முடிவு அவசரத்தில் உன் அறிவு மங்கிவிட்டது இதோ இப்போது இங்கிருக்கிறார்கள் பெரியவர்கள் இவர்கள் முன்னிலையில் சொல்லுகிறேன் என்ன சொல்வது ஆணையிடுகிறேன் மீண்டும் நீயும் உன்னுடைய பேடியான உன்னுடைய அண்ணனும் மற்றவர்களும் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும் பனிரெண்டு ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் கர்ஜித்த போது அர்ஜுனன் வினயமாக தன்னுடைய ஆசிரியர்களை கும்பிட்டு வணங்கிவிட்டு துரியோதனா உனக்கு கணக்கு போட தெரியாது அதனால் நீ கணக்குல ரொம்ப வீக் நீ சொல்லவும் பாருங்க அது மாதிரி உனக்கு சந்தேகம் இருந்தால் உன்னுடைய ஆசிரியர் மாரிடத்தில் கேட்டுப்பார் நேற்றோடு பதிமூன்று ஆண்டுகள் முடிவடைந்தன அதை புரிந்து கொண்டுதான் சுற்றி வந்தேன் வெளிப்பட்டேன் கேட்டுப்பார் என்றான் துரியோதனன் கோபத்தோடு துரோணாச்சாரியரை பார்க்க ஆம் என்று சொன்னார் துரோணர் எப்படி இது நடந்திருக்க முடியும் என்று கேட்டபோது அர்ஜுனன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறதே இன்றைக்கு நாம் அதை நினைவிலே கொள்ள வேண்டும் அதாவது அவன் எப்படி கணக்கு சொல்கிறான் என்றால் கணக்கின்படி பூமி சாய்வாக சுற்றுகிறது அதன் காரணமாக இருபத்தி நான்கு மணி நேரம் என்பதிலே அந்த சாய்ந்த டிகிரியை வைத்து கணக்கு போடுகிற போது அரை டிகிரி சாய்வாக துட்டுவதால் அவருடைய காலம் நேற்றோடு முடிவடைந்தது என்கிறான் இன்றைக்கு நாம் லீப் வருடம் என்று ஒன்றை சொல்லுகிறோம் அந்த வருடத்தை சரி பண்ணுவதற்காக என்ன சொன்னால் நான்கு நாட்கள் அதாவது இப்போது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்று சொன்னால் இருபத்தி ஒன்பது என்பது நான்கு வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும் என்பது வருடத்தினுடைய கணக்கு இந்த கணக்குக்கு காரணம் இருபத்தி மூன்றரை டிகிரி பூமி சாய்வாக சுற்றுகிறது என்று சொல்லுகிறோம் இந்த கணக்கு வில்லி பாரதத்திலே போடப்பட்டிருக்கிறது ஆச்சரியம் இதையெல்லாம் நாம் படிக்காமல் தான் மேலே சென்று படிக்கிறோம் இங்கே அர்ஜுனன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர்கள் அரண்டு போய் நிற்க உடனே அர்ஜுனன் என்ன செய்தான் தெரியுமா இதோ இப்போதே சொல்லுகிறேன் நீங்கள் உடனடியாக சென்று விடுங்கள் இல்லை என்றால் இப்போதே யுத்தம் நிகழும் என்றான் யுத்தத்துக்கு நாங்கள் தயார் என்று அவர்கள் சவாலிட உடனே அங்கிருந்த வன்னி மரத்தை நோக்கி தேர்தல் செலுத்தினான் ஓடி வந்து ஏறி உத்தரன் சொன்னான் அங்கே போகாதே அந்த வன்னி மரத்திலே மேலே கிழவியின் படம் தொங்குகிறது என்றான் இல்லை இல்லை எங்களுடைய ஆயுதங்கள் தான் என்று சொல்லி அந்த வன்னி மரத்திலே தன்னுடைய மந்திரங்களை ஜபிக்க அங்கிருந்து ஆயுதம் வந்தது யுத்தம் தொடங்கியது அந்த யுத்தத்திலே அவர்கள் அத்தனை பேரும் ஓடிப்போக இங்கும் கர்ணன் தோற்று ஓட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது காரணம் துரியோதனனுக்காக அவன் எத்தனை அவமானங்களை சகித்தான் என்று இங்கேயும் நாம் பார்த்து கொள்கிறோம் அப்படி யுத்தத்திலே வீழ்த்தி அவர்கள் ஓடிட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த செய்தி அரண்மனைக்கு அனுப்பப்படுகிறது விராடன் கைதட்டிச் சிரிக்கிறான் பார்த்தீர்களா என் மகன் செய்த வேலையை எப்படிப்பட்ட ஒரு வீரன் என்று சொன்னவுடன் அருகிலே இருந்த சொன்னார் அப்படி இல்லை சென்றதால் அவன் வெற்றி பெற்றான் என்றவுடன் கோபம் கொண்ட கொண்டாடன் தன் கையில் இருந்த தாயை கிட்டையால் அவனுடைய நெற்றியிலே அடிக்க ரத்தம் குப்பளித்தது அருகிலேயிருந்து விரதசாரணி வந்து தன்னுடைய சேலையை பிடித்துக் கொண்டாள் ஏனென்றால் தர்மன் ரத்தம் எந்த பூமியில் படுகிறதோ அந்த பூமி அழிந்து போகும் உடனடியாக தன்னுடைய சேலையை கிழித்து அந்த கட்டு போடுகிறாள் அப்போது அன்றைக்கு இரவு நீங்கள் ஏன் அப்படி பொறுத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது தர்மன் ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்கள் நாம் தங்குவதற்கு அடைக்கலம் தந்தான் அது மட்டுமில்லை நமக்கு உணவு தந்தான் பாதுகாப்பு தந்தான் இந்த உலகத்தில் ஒரு நேரம் ஒரு முறை ஒருவர் நமக்கு உதவி செய்துவிட்டால் பின்னர் அவர்கள் நமக்கு கொடும் தீமையை உயிர் போகிற அளவுக்கு தீமை செய்தால் கூட அவர்களை நாம் திருப்பி தாக்க கூடாது ஒன்று உதவி செய்யின் அவ்வுதவி மறவாமல் பின்றையவர் அவர் பிழை பொறுத்திடுவர் பெரியர் நன்றி பலவாக நவைபெரிவரேனும் கண்டிடுவரன்றி முது நினைவாரே என்பது வில்லிபுத்தூராருடைய பாட்டு பெரியோர்கள் ஒரு உதவியை ஒருவர் செய்துவிட்டால் அந்த உதவி செய்தவர்களுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க சித்தமாவார்கள் ஆனால் தீயவர்கள் ஆயிரம் நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மைகளை எல்லாம் மறந்துவிட்டு தவறி ஒரு தீமை செய்துவிட்டால் கூட அதற்காக தங்களுடைய நன்மையெல்லாம் மறந்தவர்களை பழிவாங்குவார்கள் உயர்ந்த குலத்தில் வந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை மிக அழகாக சொல்லுகிறான் தர்மன் அதன்படி அவர்கள் அன்றைக்கு வெளிவந்த செய்தியைச் சொல்ல அர்ஜுனன் சொன்னான் நாள் விட்டது நாம் புறப்படலாம் என்று விராடனுக்கு அப்போது உண்மை தெரிந்தது வந்திருந்தவர்கள் பாண்டவர்கள் பாஞ்சாலி என்று சொன்னவுடன் உடனடியாக தன் மகளை உத்தரவி அர்ஜுனா நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல அர்ஜுனன் சொன்னான் இல்லை இவள் என் மகள் போன்றவள் நான் ஆசிரியன் அதுக்கு வேறு ஒரு வழி செய்யலாம் என்று சொல்லி அவளுக்கு திருமண ஏற்பாட்டை செய்வதற்கு முயற்சி செய்தான் யாருக்கு அவளை மனுபிடிக்க சொன்னான் தெரியுமா விராடனுடைய மகளாகிய உத்திரையை தன்னுடைய மகனாகிய அபிமன்மைக்கு முடித்து வைக்கலாம் என்று அப்போதே சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் சரி இனி யுத்தகாண்டம் தொடங்கும் இதற்கு முன்பாக கர்ணனை பற்றி நாம் கொண்டே வந்தோம் வீரன் விவேகி கொடையாளி அதுவும் தருகின்ற தன்மை எப்படி உடையவன் அவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனைப் போல யாரும் இல்லை என்று சொல்லுகிறோம் எப்படி அப்படி கொடுக்கிற தன்மை வந்தது அறம் செய்ய விரும்பு என்றால் அவை மனம் இருந்தால் மட்டுமே அவன் செல்வந்தன் பொருள் இருந்தால் அவன் செல்வந்தன் இல்லை செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்றார் நம்முடைய பொருள் இருந்தால் அதை கொடுக்கின்ற உள்ளம் அங்கே பெருமை இருக்கும் ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் கேட்டானாம் பீமன் ஏன் கர்ணனை கொடையாளி என்கிறார்கள் நாங்கள் எல்லாம் தருவதில்லையா நாங்கள் தரப்போகிறோம் நீ ஏற்பாடு செய்கின்றவுடன் சரி என்று சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வெள்ளியாளாகிய மலை ஒன்றை உருவாக்கினார் வெள்ளிமலை இவர்கள் முரசறிவித்தார்கள் காலையிலிருந்து அத்தனை பேருக்கும் நாங்கள் தானம் தரப்போகிறோம் வாருங்கள் ஊரே குடி வந்தது ஐந்து பேரும் நின்று வெள்ளிமலையை வெட்டி எடுத்து கொடுத்தார்கள் மாலை வரை மலை குறையவில்லை ஆனால் அந்த ஊரே நிறைந்து விட்டது இப்போது பீமன் சொன்னான் பார்த்தீர்களா எங்களுடைய குடைத்தன்மையை ஆனாலும் இது குறையவில்லையே என்ன செய்யலாம் என்று கேட்டானாம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா கர்ணனை அழைத்து வர சொன்னாராம் கர்ணன் வந்தவுடன் இந்தோ இந்த வெள்ளி மலை இருக்கிறது வந்திருப்போர்களுக்கு தானும் கொடுக்க வேண்டும் நீயும் கொடுக்குறாயா என்று கேட்டவுடன் அப்போது ஒரு அந்தணன் வர உடனே கர்ணன் உனக்கு என்ன வேண்டும் நான் வறுமையால் இருக்கிறேன் வாடுகிறேன் என்று அவன் சொல்ல அப்படியா இந்த வெள்ளி மலையை அப்படியே எடுத்துக் இதை பார்த்த பாண்டவர்கள் வாயெடத்தி போனார்களாம் கிருஷ்ணன் சொன்னாராம் இதுதான் கொடுப்பது என்பது இப்படி கொடுக்க வேண்டும் சில வீடுகளில் சாப்பாடு போட்டு குழம்பு ஏற்ற வீட்டில் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இனிமே அந்த பக்கம் நீ வரக்கூடாது தெரிஞ்சதா போன மாதம் தானே வந்த அப்படின்லாம் சொல்வாங்க பொருள் கொடுக்கிற போது அவன் மற்ற இடத்திலே சென்று வாங்க முடியாத அளவிற்கு அவனுக்கு தர வேண்டுமாம் அதுதான் உண்மையான குடை தானம் தவம் ரெண்டும் தங்கா வீலகம் வானம் வழங்காது நின்பார் திருவள்ளுவர் மானு சிறப்பில் தானத்திற்கும் தவத்திற்குமான வேறுபாடுகள் அதுதான் இங்கே கர்ணனுடைய குடைத்தன்மையை நாம் பார்த்தோம் தன்னுடைய அங்கிகளை அவன் கவச குண்டலங்களை தந்தான் உயிரை தந்தான் எல்லாவற்றையும் தந்தான் அத்தகைய பெருமை மிகுந்த அந்த கர்ணனுக்கு உச்சக்கட்டமான சோதனை வந்த இடம் எது தெரியுமா தன்னோடு வருமாறு கர்ணனை கிருஷ்ணபரவத் அழைத்த போது கர்ணன் சிரித்தபடி ஒரு கேள்வி கேட்டானாம் கிருஷ்ணா நீ என்னென்ன மாயங்கள் செய்து இந்த உலகத்தை மயக்கி வைத்திருக்கிறாய் தெரியுமா கன்றால் விளவின் கனிவுகுத்தும் களையால் நிறையின் கனமழைத்தும் குன்றால் மலையின் தடுத்தும் குளவும் செல்வக் கோபாலா இன்றால் எனது பிறப்புணர்ந்தேன் என்று என்புருகி அம்பியர்பால் சென்றால் என்னை நீயறிய செகற்றீரெல்லாம் சிறியார என்ற பாடலை சொன்னான் பாடலை கேட்டோடு நீங்கள் அஞ்சுவிட வேண்டாம் பொருளோடு சொல்கிறேன் பாருங்கள் கிருஷ்ணா நீ என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய் என்றால் உன்னை அழிப்பதற்காக இரண்டு அசுரர்கள் வந்தபோது வித்தாசு கபிதாசுரன் என்ற ரெண்டு அசுரர்கள் வந்தபோது நீ என்ன செய்தாய் என்றால் அங்கிருந்து ஒரு கன்று குட்டியை எடுத்து விளாம்பரத்தில் இருந்த அந்த விளாம்பலத்தில் அடித்தாய் கன்றாயக வந்தவனும் பழமாக வந்தவனும் விழுந்தார்கள் அப்படி ஒரு மாயத்தை செய்தவன் நீதான் பிறகு என்ன செய்தாய் என்றால் புல்லாங்குழலால் நீ பசுக்களையும் மற்ற உயிரினங்களையும் கவர்ந்தாய் அதையும் நான் அறிவேன் அது மட்டுமில்லை கோவர்த்தநகரி என்கின்ற அந்த மலையை கையால் தூக்கி எல்லா உயிரினங்களையும் மழையிலிருந்து காத்தாய் இவையெல்லாம் நான் அறிந்தவைதான் அப்படிப்பட்ட நான் மாயங்களை செய்கின்ற நீ இப்போது என்னை மயக்கி உன்னிடத்தில் அழைத்து செல்ல வருகிறாயே இப்படி நான் சென்றால் உன்னோடு வந்தால் நீ மட்டுமில்லை அந்த பாஞ்சாலி போன்றவர்களும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா கட்சி மாறிவிட்டேன் என்று என்று அவன் கேட்டவுடனேயே கிருஷ்ண பரமாத்மா அவர்களிடம் திகைத்து போய்விட்டாராம் பிறகு சரி பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார் புறப்பட்டு சென்று மகனிடம் முடியாத காரியத்தை தாயிடம் சென்று சாதித்து கொண்டு கிருஷ்ண விடைபெற்றார் கர்ணன் போருக்கு தயாராக இருந்த அந்த நேரத்தில் அவன் சந்தித்த இன்னல்கள் எத்தனை எத்தனை அதையும் ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க இருக்கிறோம் தாயும் மகனும் சந்திக்கிற இடம் இருக்கிறதே குந்தி தேவியும் கர்ணனும் சந்திக்கிற அந்த இடம் அந்த இடத்திற்கு ஈடாக இணையாக ஒன்று சொல்ல முடியாது குந்தி தன்னை சந்திக்க வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட கர்ணன் விரைந்து ஓடி சென்று தாயை வணங்கினான் ராஜமாதா வரவேண்டும் பாண்டவர்களை பெற்ற பெருந்தேவியை வணங்குகிறேன் என்றபோது போது வணங்கினது சரி நான் உன்னிடத்திலே ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் என்றவுடன் என்ன உண்மை என்று கர்ணன் கேட்டான் அப்பா நான் தான் உனக்கு தாய் என்றால் குந்தி அதை கேட்டு கர்ணன் சிரித்தான் அம்மா நான் என் பெற்ற தாயை பார்த்ததில்லை ஆனால் போகிற வருகிறவர்களெல்லாம் நான் தான் உன் தான் நான் தான் உன் தாய் என்று என்னை ஏளனம் செய்கிறார்கள் இப்போது நீங்களும் என்னை ஏளனம் செய்ய வேண்டுமா என்று கேட்டான் இல்லையப்பா உண்மையில் நான் தான் உன் தாய் உடனே கர்ணன் அங்கிருந்த அறைக்கு சென்று ஒரு பெட்டியிலே இருந்த ஒரு சேலையை எடுத்து வந்து அப்படி என்றால் இதை உடுத்தி காட்டுங்கள் என்று சொன்னான் காரணம் என்ன தெரியுமா அந்த சேலை குந்தி தேவி தனக்கு கர்ணன் பிறந்தபோது பெட்டியில் வைத்து அனுப்பியது அதை குந்தி தவிர யாரேனும் அணிவார்கள் ஆனால் உடம்புல எரிச்சல் ஏற்பட்டு ஓடி விடுவார்கள் அல்லது எரிந்து போவார்கள் அந்த பயம் காரணமாக வந்தவர்களெல்லாம் ஓடிப்போனார்கள் ஆனால் குந்தியிடத்திலே கொடுத்தவுடன் அவள் வாங்கி கொண்டு மார்பிளை போட்டுக்கொண்டாள் போட்ட உடனேயே அவன் கர்ணன் தெரிந்து கொண்டான் இவளே நம் தாய் என்று அப்படிப்பட்ட அந்த தாயினுடைய பாதங்களிலே வணங்கி விழுந்து ஒரு வார்த்தை கேட்டான் ஏனம்மா என்னை பெற்றவுடன் தூக்கியிருந்தாய் நான் என்ன உனக்கு தீமை செய்தேன் என்று கேட்டவுடன் அவள் சொன்னால் அந்த சூழல் அப்பா எனக்கு ஏற்பட்ட அந்த சூழல் என்று சொல்லிவிட்டு இரண்டு பேரும் மனதார கண்ணீர் விட்ட பிறகு அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது குந்திதேவி சொன்னாள் பாண்டவர்களுக்கு நீதானே மூத்தவன் பேசாமல் என்னோடு வந்துவிடேன் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்று அவள் கேட்டபோது இல்லையம்மா அப்படி செய்ய முடியாது ஏனென்றால் நீ எரிந்து விட்டாய் தந்தை காப்பாற்றவில்லை குருநாதர் என்னை மறந்து போகுமாறு சபித்து விட்டார் எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும் அப்படியெல்லாம் நான் இருந்தபோது என்னை ஆதரித்தவர் யார் என்று கேட்டால் துரியோதனன்தான் அதிலும் குறிப்பாக அவனுடைய அந்த செயல்பாடு எப்படிப்பட்டது தெரியுமா ஒரு முறை உன் ஜாதி என்ன எந்த வீட்டிலே பிறந்தாய் நீ என்று வரிசைப்படுத்தி துரோணர் கேட்டபோது நான் திகைத்து நின்றேன் அப்போது எழுந்து சொன்னானே அம்மா துரியோதனன் ஆசிரியராகிய துரோணரே ஒரு வார்த்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் நான்கு பேரிடத்தில் ஜாதிகள் கேட்கக்கூடாது படித்தவர்கள் அறிவாளிகள் வீரர்கள் அழகான பெண்கள் இவர்களை ஜாதி பார்த்து கொண்டு நான் ஒதுக்கக்கூடாது கற்றவர்க்கும் நல்ல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மகை உற்றவர்க்கும் வீரர் என்றுயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் அறிபிறந்த தன்று தூணில் அரண் நான் பறவையுண்ட முனிவனும் என்று ஒவ்வொருவருடைய பிறப்பையும் சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டான் அடிகளென்றி முருகவேலும் அடிகளும் பிறந்ததே என்று துரோணரை சொல்லிவிட்டு இன்று முதல் இவன் சத்திரியனாகிறான் அங்க தேசத்துக்கு நான் கர்ணனை அரசனாக்குகிறேன் என்று சொல்லி ஒரே நாளில் எனக்கு இனம் கொடுத்து மதம் கொடுத்து அரசனாக்கிய பெருமையுடைய துரியோதனை விட்டுவிட்டால் நான் விடத்தில் வர சொல்கிறாய் அது கூட பரவாயில்லையம்மா இன்னொன்றும் நிகழ்ந்தது தெரியுமா ஒரு நாள் அரண்மனையின் அந்த புறத்தில் பானுமதியோடு சொக்கட்டான ஆடிய போது கணவன் வருவதை அறிந்து கொண்ட அவள் எழுந்து நிற்க நான் அறியாதவளுடைய மேகலை பற்றி எழுத்தேன் மேகலையினுடைய மணிகளெல்லாம் செதறி ஓடின அப்போது பின்னே வந்த துரியோதனனை பார்த்து நான் அதிர்ச்சியடைய அவள் கலங்கி நிற்க அப்போது என் அன்பன் நீ பிரிந்து வரச் சொல்கிறாயே அந்த துரியோதனன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா உதிர்ந்த மணிகளை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் நன்றாக யோசித்துப் பாருங்கள் மணிகளை எடுப்பது சுலபம் கோப்பது கடினம் ஏனென்றால் பதட்டமுடையவன் ஒரு செயலை சுலபமாக செய்ய முடியாது அப்போது துரியோதனன் சொன்னான் நான் நிதானமாக இருக்கிறேன் உன் மீது எனக்கு நம்பிக்கை என் மனைவி மீது எனக்கு நம்பிக்கை நம் நட்பின் மீது எனக்கு நம்பிக்கை கர்ணா என் தபையனே கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி அந்த அரசன் சொன்னான் என்று சொன்னால் என்னை நீங்களெல்லாம் கைவிட்ட போது கூட எனக்கு கை கொடுத்து ஒரு அந்தஸ்தை கொடுத்தவன் அந்த துரியோதன் அல்லவா அவனை விட்டுவிட்டால் நான் வர வேண்டும் என்று கர்ணன் கேட்டபோது போது அலர்த்திடித்தாள் குந்தி தேவி அப்படி என்றால் நான் உன்னிடத்துல ரெண்டு வரம் கேட்கட்டுமா என்று கேட்டாள் கர்ணன் சொன்னான் அம்மா என்ன வர வேண்டும் அம்மா ரெண்டு வரங்கள் கேள் தருகிறேன் என்று சொன்னவுடன் குந்தி தேவி கேட்டால் முதல் வரம் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் பிரயோகிக்கக்கூடாது அப்படியே ஆகட்டும் அம்மா அடுத்ததாக அர்ஜுனனை தவிர பாண்டவர்களின் நால்வரோடு நீ போரிடக்கூடாது அவர்களை கொல்லக்கூடாது நிச்சயம் செய்ய மாட்டேன் அம்மா சொல்லிவிட்டு அம்மா நீ என்னிடத்துல ரெண்டு வரம் கேட்டாய் நானும் உன் இடத்துல ரெண்டு வரம் கேட்கட்டுமா என்று கேட்டவுடன் குந்தி தேவி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஏனென்னா வழக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா சிலபஸில் இல்லாத பாடம் அது மாதிரி அனுப்பி விட்டார் தவிர வரம் கேள் என்று சொன்னார் தவிர நீ வரம் கொடு என்று சொல்லவில்லை அப்போது நானும் ரெண்டு வரம் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரெண்டு வரம் கேட்டான் ஏன் வச்சுக்கோங்க ரெண்டு வரம் தான் எப்போ பார்த்தாலும் நமக்கு பெரிய மாற்றத்தை தரும் ராமாயணத்தில் ரெண்டு வரம் கேட்டால் காடு செல்ல வேண்டும் நாடாள வேண்டும் அதில் ரெண்டு வரம் கேட்டால் குந்தி அநாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல் பெருகக்கூடாது பாண்டவர்களில் நாள் வரை கொள்ளக்கூடாது இப்போது கர்ணன் ரெண்டு வரத்துக்கு தயாராகிறான் நான் தான் உன் மகன் நீதான் என் தாய் என்ற செய்தி இப்போது தான் எனக்கு தெரிகிறது யுத்தம் தொடங்கப் போகிறது இந்த யுத்தம் முடிகிற வரையில் நீ என் தாய் என்றோ நான் உன் என்றோ இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படி தெரிந்தால் பாண்டவர்கள் காட்டுக்கு செல்வார்கள் துரியோதனன் மீண்டும் ஆ ஆள வந்து விடுவான் வேண்டாம் அடுத்த வரம் என்ன அடுத்த வரம் யுத்தத்தில் நான் இறப்பது உறுதி பாருங்கள் மரணத்தை தெரிந்து கொண்டு போருக்கு சென்ற ஒரு மாவீரன் யாரென்றால் ராமாயணத்திலே கும்பகர்ணன் மகாபாரதத்திலே கர்ணன் ரெண்டு பேருக்கும் பேரிலேயும் ஒற்றும இருக்கிறது அவன் கும்பகர்ணன் இவன் கர்ணன் யுத்தத்திலே நான் இறந்து போனால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அந்த போர்க்களத்திலே என்னை மீது போட்டுக்கொண்டு என் மகன் கர்ணன் என்று நீ உலகத்துக்கு அறிவிக்க வேண்டுமம்மா செய்வாயா என்று கேட்டபோது வாய்விட்டு அலறிவிட்டால் குந்தி தேவி ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு மகனை தான் இத்திருநாள் இழந்திருந்தோம் என்பது மட்டுமில்லை இழக்கப் போகிறோம் என்பதையும் அவன் வாயாலேயே கேட்டுத் தெரிந்து கொண்டாள் அப்படியே செய்வேனப்பா என்று சொல்லிவிட்டு அவள் புறப்படுகிறாள் இந்த காட்சி இரவு நேரத்தில் நடக்கிறது மூன்று பேருக்குத்தான் இது தெரியும் ஒன்று அனுப்பி வைத்த கிருஷ்ண பரமாத்மா அடுத்தது குந்தி தேவி அடுத்தது கர்ணன் வேறு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசிய நாடகம் நடந்திருக்கிறது சரி யுத்தம் போகிறது யுத்தகலத்திலே யார் தலைமையேற்பது யார் யார் மகாரதர்கள் அர்தரதர்கள் என்று வரிசையாக பிரிப்பார் அதிரதர்கள் என்று மூன்றாக பிரிப்பார்கள் இதிலே தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படை பீஷ்மரே பிரிக்கப்படுகிறார் அப்படி பிடிக்கிற போது கர்ணனை அர்தரதனாகிய நூறு பேருக்கு நடுவேன் என்று போர் செய்யும் பிரிவிலே பிரித்து வைத்த போது வெகுண்டெழுந்தான் கர்ணன் அப்போது கர்ணன் ஒரு சபதம் செய்தான் போர்க்களத்திலே பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் வரமாட்டேன் இது என்னுடைய சபதம் என்று அவன் போ அங்கிருந்து வெளியேறினான் இதை பார்த்தவுடன் துரியோதனன் கவலைப்பட்டு பின்னால் ஓட மற்றவர்களாம் தடுத்து நிறுத்தினார்கள் அந்த கிரவு கர்ணனை சந்தித்து நீ இப்படி சபதம் செய்யலாமா போர்க்களத்துக்கு வராமல் இருக்கலாமா என்று கேட்டபோது இல்லை நீ வா உனக்கு ஒரு காட்சியை காட்டுகிறேன் என்று சொல்லி அந்த போர்க்களத்தை சுற்றி காட்டுகிறான் அப்போது எல்லோரும் பீஷ்மர் தலைமையேற்கிறார் கவலை இல்லை பீஷ்மர் தலைமையே இருக்கிறார் கவலை இல்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டதை காமித்து பார்த்தாயா பீஷ்மர் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அதனால் அவரே தலைமை தான் அவர் எப்போது அவரை தளர்கிறாரோ அப்போது நான் உள்ளே வருகிறேன் என்று நண்பனுக்கு தைரியம் சொல்கிறார் இரணன் யுத்தம் தொடங்குகிறது முதல் நாள் இரண்டாம் நாள் வரிசையாக போய்க் கொண்டிருக்கிறது பத்தாம் நாள் பொருளேதான் போர்க்களத்திலே பீஷ்மாச்சாரி வீழ்கிறார் அம்பு படுக்கையில் இருக்கிறார் அவருக்கு ஒரு வரம் உண்டு போதும் என்று நினைத்தால் அவர் புறப்படலாம் பிறகு துரோணர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் இப்போது கர்ணன் போர்க்களத்துக்கு வருகிறான் இங்கிருந்து தான் போர்க்கள காட்சியிலே கர்ணன் செய்கிற காட்சிகளெல்லாம் பார்க்க முடியும் இதிலே சில அநீதியான யுத்தங்களும் இருந்தன பதிமூன்றாம் நாள் பொருளே அபிமன்யி கொல்லப்படுகிற காட்சி நாம் பார்த்துருக்கிறோம் இப்படியே போகிற யுத்தமானது எங்கு கடுமையான வேகம் பிடிக்கிறது என்று சொன்னால் பதினாலாம் நாளிலே தான் அது வேகம் பிடிக்கிறது பிறகு பதினாறாம் நாள் பதினேழாம் நாளிலே தான் கர்ணனும் அர்ஜுனனும் சந்திக்கின்ற அற்புதமான காட்சிகளாக போகிறது இந்த போர்க்கள காட்சிக்கு இருக்கிற அற்புதம் இருக்கிறதே இதை நாம் சொல்லிக்கொண்டே வருகிற போது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பிரேக்கிங் நியூஸ் கேட்பது போல ஒரு பரபரப்பு ஏற்படலாம் அதிகாலை நேரத்தில் நடைப்பயிற்சி செய்கிற போது இப்படியாக ஒரு பரபரப்பு ஏற்படுகிறது என்று பலர் என்னிடத்தில் சொல்வார்கள் ஏற்கட்டுமே உடல் போகிற வேகத்திற்கு உள்ளமும் போனால் தானே நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும் விசையுறு பந்தினைப் போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று மகாகவி பாரதி சொல்கிறார் என்றால் அந்த வேகத்தை பாரதம் திரட்டும் கர்ணன் தரட்டும் போர் தொடங்கிவிட்டது பதினேழாம் நாள் போர் சர்க்கம் இதிலே போர்க்களத்துக்கு கர்ணன் புறப்படுகிற போது துரியோதனை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னான் என்ன தெரியுமா துரியோதனா என் நண்பனே நான் போர்க்களத்துக்கு செல்கிறேன் எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் அர்ஜுனனுக்கு அமைந்திருப்பது அற்புதமான சாரதி கிருஷ்ணபரமாத்மா எனக்கு தேர்வட்டுவதற்கு கண்ணனை ஒத்த ஒருவர் வேண்டும் அது யார் தெரியுமா சல்லியன் உன்னுடைய தாய்மாமன் சல்லியனை கொண்டு வந்து இங்கே எனக்கு தேர்வட்டச் செய்ய வேண்டும் இதை கேட்டவுடன் அப்படியே செய்கிறேன் என்று துரியோதனன் சொல்லிவிட்டு சல்லியனை போய் சந்திக்கிறான் ஒன்றை நினைவுகொள்ளுங்கள் அந்த சல்லியன் யார் என்று கேட்டால் பாண்டவர்களுடைய தாய்மாமன் தான் அதாவது மாத்திரையினுடைய சகோதரன் மாத்திரி என்று கேட்டால் குந்தியினுடைய சகோதரி தருமனும் பீமனும் அர்ஜுனனும் குந்திக்கு பிறந்தவர்கள் நகுல சகாதேவர்கள் மாத்திரையினுடைய மைந்தர்கள் இந்த மாத்திரையினுடைய சகோதரன் தான் சல்லியன் இந்த சல்லியன் மிகுந்த பலசாலி வீரன் நல்லவன் சரி அவன் ஏன் துரியோதன் கட்சிக்கு வந்தான் ஆச்சரியமான செய்தி அது போர் தொடங்கிவிட்டது யார் யாரெல்லாம் யார் யாரோடு இருக்க வேண்டும் என்ற திட்டமிடுகிறார்கள் அப்போது சகுனி ஒரு சூழ்ச்சி சொல்லி கொடுத்தான் இப்படி தெரியுமா சல்லியன் நம்பக்கம் இருந்தால்தான் நாம் ஜெயிக்க முடியும் அதனால் சல்லியனை நீ வரவழைக்க வேண்டும் துரியோதனன் சிரித்தான் மாமா நீ எனக்கு தாய்மாமன் போல சல்லியன் பாண்டவர்களுக்கு தாய்மாமன் எப்படி நாம் அழைத்தால் வருவான் வரமாட்டாடேன் அதற்கு ஒரு வழி சொல்லித் தொல்கிறேன் கவலைப்படாதே சல்லியன் படைகளோடு வந்து கொண்டிருக்கிறான் வழியெல்லாம் அன்னதானம் தண்ணீர் மோற்பந்தல் என்று வை முடியட்டும் அதே போல் நடக்கட்டும் என்றால் அதே போல சல்லியன் வருகிற வழியெல்லாம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சல்லியனுக்கு பெரிய சந்தோஷம் என்ன நம்முடைய மர்மகன்கள் அதாவது பாண்டவர்கள் எத்தனை அற்புதமான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் வழியெல்லாம் வரவேற்பு வழியெல்லாம் உபசரிப்பு எங்கு நோக்கினும் உணவு ஆகா வாழ்க வாழ்க என்று கொண்டு வந்தார்கள் வந்து அவர்கள் யுத்த காலத்தை நோக்கி வருவதற்கு முன்பாக வணக்கம் மாமா வருக வருக என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு போனார் யார் என்று பார்த்தால் அங்கே நின்றது துரியோதனனும் சகினியும் கர்ணனும் என்ன நீங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாமா எங்களுக்கும் நீங்கள் மாமா தானே நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் எங்கள் உணவு தான் நாங்கள் தான் வரவேற்றோம் என்று சொல்ல சல்யன் இடிந்து போனான் காரணம் என்ன ஒருவேளை உணவு சாப்பிட்டாலே நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் வழிநெடுக சாப்பிட்ட உணவுக்கு நன்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி சரி துரியோதனா உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க மாமா நீங்கள் யுத்தத்தில் எங்களோடு இருந்து போர் செய்ய வேண்டும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சரி உண்ட உணவுக்கு இதுதான் சரி என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான் இந்த செயநன்றிக்காக அந்த சல்லியன் தன்னுடைய மருமகன்களுக்காக வந்தவர் அவர்கள் செய்த எதிர்கட்சியினர் செய்த சூழ்ச்சியின் காரணமாக ஒரு வினாடியில் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தது யுத்தம் நடந்தது பதினாலாம் நாள் போர்ச்சிருக்கம் கர்ணன் சொல்கிறான் அப்படிப்பட்ட சல்லியனை துரியோகன் சென்று நீங்கள் கர்ணனுக்கு தேர் ஓட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே சடார் என்று வாழை உருவிய சல்லியன் சொன்னான் வேறு யாராவது இதை கேட்டிருந்தால் அவர்கள் இந்த இடத்திலேயே அவருடைய உயிர் போயிருக்கும் காரணம் என்ன தெரியுமா அரசவம்சத்தைச் சேர்ந்தவன் அப்படிப்பட்ட என்னை ஒரு தேரோட்டியின் மகனுக்கு போய் தேரோட்டச் செல்வதா என்று சொல்ல அப்போது துரியோதனன் மீண்டும் வணங்கி மாமா தேரோட்டுவதென்பதும் சாதாரணமான ஒன்றுமில்லை சிவபெருமான் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாகிய சிவபெருமான் போருக்கு சென்ற போது பிரம்மதேவன் போர் தேரோட்டவில்லையா அர்ஜுனனுக்கு தேரோட்டுகின்ற அந்த சாரதி சாதாரண சாரதியா பார்த்த சாரதி அல்லவா அப்படிப்பட்ட சாரதிக்கு இணையாக இந்த உலகத்தில் ஒருவர் உண்டென்றால் அது நீர்தானே என்று சொன்னவுடன் இதைக் கேட்டு சற்று மயங்கி போனான் சல்லியன் புகழுக்கு மயங்காதவர்கள் யார் இருக்கிறார்கள் சரி நான் ஓட்டுகிறேன் ஆனால் என் சொல்படிதான் அவன் கேட்க வேண்டும் என்று சொல்ல சல்லியன் ஓட்டுவதற்கு இசைந்து விட்டான் தேரிலே ஏறி அமர்ந்து சல்லியன் சொன்னான் நான் சொல்லுகிறபடிதான் நீ செய்ய வேண்டும் கர்ணன் சொன்னான் என் விருப்பப்படிதான் நான் யுத்தம் செய்வேன் மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் இடி என்பார்கள் உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு இரண்டு பக்கம்டி என்பது போல ரெண்டு பேரையும் சமாதானம் செய்து வைத்து தயவு செய்து என் வெற்றிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்னவுடன் அவ்வாறே செய்வதாக அவர்கள் புறப்படுகிறார்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் அரசியலில் ஆயிரம் விஷயம் பேசுகிறோம் அன்றைக்கும் இத்தே பிரச்சனைகள் எல்லா இடத்திலும் இருந்திருக்கின்றன கர்ணனுடைய தேர் புறப்படுகிறது சல்லியன் தேரை செலுத்துகிறான் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு இடத்திலே இனிமேல் நீர் பேசினால் உன் தலையை வாங்கிவிட்டுத்தான் அர்ஜுனன் தலையை வாங்குவேன் என்று கோபத்தில் கர்ணன் சொல்லவுடன் அப்படியென்றால் வேறு யாரையாவது வைத்து தேர் ஓட்டிக்கொள் என்று அவன் இறங்க புறப்பட இதை கேட்டு அதிர்ச்சியோடு ஓடி வந்தான் துரியோதனன் இரண்டு பேருக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த பிரச்சனையை ஒரு வழியாக ரெண்டு பேர் காலிலும் விழுந்து சமாதானம் செய்து கர்ணா எனக்காக பொறுத்துப்போ ஆமாம் எனக்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தபோது திரும்பத் திரும்ப பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த யுத்தத்தில் தர்மன் வருகிறான் பீமன் வருகிறான் அத்தனை பேரையும் ஜெயித்துவிட்டு நேரடியாக சென்று அர்ஜுனனை சந்திக்கிறான் அர்ஜுனுடைய தேர் வந்தபோது யுத்தம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் பூமி அதிர வருகிறது அர்ஜுனுடைய தேர் இப்போது நாகாஸ்திரத்தை கையில் எடுக்கிறான் நாகாஸ்திரத்தை கையில் எடுத்து விட்டான் என்று சொன்னவுடனேயே யுத்தகலம் அதிர்ச்சியாகிறது அணுகுண்டு போடப்போகிறார்கள் என்று சொன்னவுடன் எத்தனை ஒரு பயம் உலகத்தில் இருந்ததோ அதுபோல நாகஸ்திரத்தை கையில் எடுத்த உடனேயே சல்லியன் சொன்னான் கர்ணா இந்த ஒரு முறையாவது என்னுடைய பேச்சை கேள் நீ இப்போது இந்த அஸ்திரத்தை அர்ஜுனனுடைய மார்பை நோக்கி குறிவை மார்பை நோக்கி குறிவைத்தால் தப்பாது அவன் வீழ்வான் உடனே நல்லவர்கள் சொல்லி நல்லவர்கள் கேட்பது வழக்கம் இங்கே சல்லியன் நல்லதே சொன்னாலும் கூட தன் வாழ்நாளெல்லாம் தனக்கு நல்லது சொல்லாத சல்லியன் இப்போது மட்டும் எப்படி சொல்லுவான் என்று நினைத்து கொண்ட கர்ணன் எப்போதும் போல தனக்கே உரிய அந்த வித்யா கர்வம் என்று சொல்லுவோமே அதுபோல அதே கர்வத்தோடு தேரோட்டியாகிய நீ தேரைத்தான் ஓட்ட என்று எனக்கு யோசனை சொல்லக்கூடாது நான் மார்புக்கு வைக்க மாட்டேன் கழுத்துக்குத்தான் குறிவைப்பேன் சுத்த வீரனுக்கு அதுதான் அழகு என்று சொல்லி கழுத்துக்கு வைக்க இனிமேல் நான் உனக்கு தேரோட்ட மாட்டேன் ஏனென்றால் நீ நான் சொல்வதை கேட்க மறுக்கிறாய் என்று அவன் சொல்லிக்கொண்டிருந்தபோது சற்றும் தயங்காது கர்ணன் நாகாசுரத்தை எடுத்து அர்ஜுனுடைய கழுத்தை நோக்கி குறிவைத்தான் அந்த நாகாசுரம் புறப்படுகிறது அந்த நாகாசுரம் யார் தெரியுமா அது ஏன் அர்ஜுனன் நோக்கி பாய்கிறது தெரியுமா அருமையான ஒரு கதை உண்டு அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சிறு பிரச்சனை ஏற்பட்ட போது நாட்டை பகுதி பாதியாக பிரித்து கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து இப்போது நீங்கள் கூட பார்க்கலாம் ஆந்திராவிலேயே ரெண்டு தலைநகர் இருப்பதைப் போல பத்தாவதுக்கு அமராவதி பட்டணம் என்று ஒரு வரப்போகிறது என்று சொல்கிறார்கள் நல்ல விஷயங்கள் தான் இப்போது இரண்டாக பிரிக்கிறார்கள் பீஷ்மரும் துரோணரும் மற்றவர்களும் உட்கார்ந்து கொண்டு இந்த பகுதியை நிவைத்துக்கொள் இந்த பகுதியை நிவைத்துக்கொள் என்று அதன்படியாக ஒரு பகுதி இவர்களுக்கு கிடைக்கிறது இதில் இவர்களுக்கு தரப்பட்ட பகுதியெல்லாம் காடு மேடாக இருக்கிறது ரொம்ப பார்ப்பதற்கோ குடியிருப்பதற்கோ தகுதி இல்லாத இடமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நாள் கோடை நேரத்தில் எல்லோரும் ஆற்றங்கரையிலே நீராடி கொண்டிருந்தார்கள் அப்போது தங்க நிறத்திலே ஒரு மனிதர் ஒருவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து வணங்கினார் பசியாயிருக்கிறது என்றார் அப்படியா உனக்கு என்ன வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்க என் பசிக்கு உங்களால் மட்டுமே உணவு தர முடியும் பெரும் பசியில் இருக்கிறேன் நான் அது மட்டுமில்லாது ஒரு யாகத்திலே தொடர்ந்து விடப்பட்ட நெய்யின் காரணமாக எனக்கு அஜீரணம் கூட ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு ஆச்சரியமான நோய் பசியும் இருக்கிறது அஜீரணமும் இருக்கிறது இதை போக்க வேண்டுமென்றால் உங்களிடத்திலே தான் நான் வர வேண்டும் என்று நினைத்து வந்தேன் அப்படியா ஆச்சரியமா இருக்கிறதே அப்படி என்றால் உனக்கு வேண்டியது நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் சரி உன் பேர் என்ன என்று கிருஷ்ணபிரமாத்மா அருகிலே அர்ஜுனனை வைத்துக்கொண்டு கேட்டார் நான் தான் அக்னி தேவன் என்று பஞ்சபூதங்களில் ஒரு இதாக விளங்கக்கூடிய அக்னி தன்னுடைய பெயரை சொன்னவுடன் அப்படியா உனக்கேன் அஜீர்ணம் ஏற்பட்டது என்று கிருஷ்ணபிரமாத்மா கேட்டார் ஒரு மன்னன் தான் பெரும் யாகங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பி தொடர்ந்து யாகங்கள் செய்து கொண்டே இருந்தான் அதில் விடப்பட்ட நெய் முழுவதும் எனக்குத்தான் வந்து சேர்ந்தது இவை போதாது என்று அவன் பதினேழு அடிக்கு ஒரு நெய் துணையை கொண்டு வந்து இறக்கிவிட்டான் இது விழவும் நான் சாப்பிட்டேன் எனக்கு ஏற்பட்ட அஜீரணத்துக்கு மாற்று வேண்டும் அல்லவா அதற்கு நான் காண்டவ வனத்தை எரிக்க வேண்டும் காண்டவ வன தகனம் இது ஒரு பகுதியே உண்டு இதை எரிக்க வேண்டும் சரி நீ கொள்ளலாமே இல்லை அது முடியாது ஏனென்றால் அந்த வனத்திலே தச்சகன் என்று ஒருவன் வாழ்ந்து வருகிறான் அவன் இந்திரனுக்கு நண்பன் அவனுடைய அந்த நட்பு காரணமாக அங்கு நெருப்பு ஏற்படுகிற போதெல்லாம் ஆகாயத்திலே மழையை பெய்வித்து அதனை குளிர்வித்து விடுகிறான் அதனால் நான் முழு சாப்பாடு சாப்பிட போனவன் காலையில வெறும் காஃபி மட்டும் சாப்பிட்டது போல பல இடங்களிலே திரும்பி வந்து விடுகிறேன் நீங்கள் வர வேண்டும் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் அர்ஜுனா இப்போது நீ செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் ஆகாயத்திலிருந்து மழை பொழிகிற போது அந்த மழை நீர் இதிலே வராமல் நீ தற்க வேண்டும் உன்னுடைய அம்புகளால் நீ சரம் தொடுத்து அங்கே ஆகாயத்திலே ஒரு அம்பிலே கூரை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதன்படி ஏற்றுக்கொண்ட அர்ஜுனன் யாரும் யோசித்துப் பார்க்க முடியாதபடி அந்த சுற்றிலும் வேலி அமைக்கிறான் சுற்றிலும் அமைக்கின்ற வேலி எதற்காக தெரியுமா அந்த வனத்திலே இருந்து ஏனைய மிருகங்கள் எல்லாம் தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக அதாவது பசியுடைய அக்னி தேவன் தாவரங்களை மட்டுமல்லாது அங்கு வசிக்கின்ற ஜீவன்களையும் உண்ண வேண்டும் என்ற ஆர்வத்திலே உண்ண ஆரம்பிக்கிறான் சுற்றிலும் வேலி இருக்கிறது மேலே ஆகாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புகை எழுந்ததை பார்த்த இந்திரன் வெகு கோபத்தோடு மேகங்களோடு ஒடிவந்தான் மேலே இருந்து தண்ணீர் பொழிய கீழே இருந்து பானங்களால் தடுக்க இப்போது அக்னி பசி அகோரமாய் தீரத் தொடங்கியது அந்த அகோரமான பசி தீரத் தொடங்கிய போது ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது என்ன என்று சொன்னால் அதில் இருந்த ஒரு பாம்பு அது தன்னுடைய குட்டிகளோடு அந்த வனத்தில் வசித்து வந்தது இப்போது பற்றி உடனேயே அந்த தாய் நாகமானது சொன்னது நாங்கள் இறந்து போனாலும் பரவாயில்லை இந்த வனம் எரிவதற்கு காரணமாக இருக்கிற இந்த அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும் ஆகவே நீ தப்பி சென்று எங்காவது வாழ்ந்துகொள் என்று தட்சகன் என்ற அந்த பாம்பை அனுப்ப அந்த பாம்பு உடனடியாக என்ன செய்தது என்றால் தன்னுடைய தம்பிமார்கள் மற்றவர்கள் தாய் இவர்களை விட்டுவிட்டு அது ஆகாயத்திலே கிளம்பி பெறப்பட்டது அப்படி ஆகாயத்திலே கிளம்பி பெறப்பட்ட அந்த பாம்புதான் கர்ணனிடத்திலே சென்று அடைக்கலமாக புகுந்தது அதுவே நாகாஸ்திரம் அது அடைக்கலமாக புகுகிற போது சொன்ன ஒரு வார்த்தை என்று சொன்னால் நான் உன் அருகில் இருப்பேன் என் நோக்கம் எது என்று கேட்டால் அர்ஜுனனை வீழ்த்துவதுதான் ஆகவே நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டது அந்த நாகாஸ்திரம் தான் கர்ணநடத்தில் இருக்கிறது சரி அந்த வனம் எரிந்தபோது எவ்வளவோ முயன்றும் முடியாமல் இந்திரன் தோற்றுப்போக பிறகு அந்த அக்னி தேவன் தந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி போனார்கள் அந்த கதையில நாம் பார்ப்போம் இப்போது இங்கே வருவோம் இந்த நாகாஸ்திரத்தை கையில் எடுக்கிறான் கர்ணன் பாசுபதாஸ்திரம் போன்றவை உலகத்தை அழிக்கும் ஆனால் இந்த நாகாஸ்திரம் என்பது தனிப்பட்டது தான் இதனால் என்ன பயந்தாங்க அப்படின்னா என் மகன் அழிந்தான்னு கத்தினானா யாரு இந்திரன் மேலோகத்திலிருந்து அர்ஜுனனுக்கு ஆபத்து என்றார்களாம் எல்லோரும் எல்லோரும் இப்படி அரண்டு போய் நிற்கிற அளவிற்கு அந்த நாகாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள கர்ணா தயங்காது குறிவை நான் அவனை வீழ்த்துகிறேன் என்று அந்த நாகாஸ்திரம் சொன்னதான் மீண்டும் சல்லியன் ஞாபகப்படுத்தினானாம் கர்ணா கையில் இருக்கிற அஸ்திரம் வலிமை வாய்ந்தது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டால் நாகாஸ்திரத்தை அவனுடைய மார்புக்கு குறிவை வீரர்கள் மார்பிலே விழுப்புண்பட்டால் அது பெருமையாகவும் கருதுவார்கள் மார்பு குறிவை என்றான் அப்போதும் கர்ணன் தன்னுடைய வித்யா கர்வத்தால் உன் வேளையை நீ பார் என் வேலையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கழுத்துக்கு குறிவைக்கிறார் கழுத்துக்கு குறிவைப்பது ஒன்றும் தவறானதில்லை ஏனென்றால் கழுத்துக்கு குறிவைப்பது சாதாரணமானது இல்லை மார்பு அகலமானது எப்படியும் தப்பாது ஆனால் கழுத்து குறுகிய இடம் அந்த இடத்துல குறிவைக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த திறமை இருக்க வேண்டும் சற்றும் தயங்காது அவன் அந்த கழுத்தை நோக்கி அவன் அவனுடைய அம்பையை எய்தான் நாகாஸ்திரம் வெண்ணில் பறந்து வருகிறது உண்மையிலேயே அர்ஜுனன் சற்று நிலை தான் போனான் ஏனென்றால் அந்த அஸ்திரத்தை தடுப்பதற்கு இவன் பயன்படுத்துகிற அத்தனை அஸ்திரங்களும் வெற்ற அஸ்திரங்களாக விண்ணில் பறக்கின்றன நாகாஸ்திரம் நெருங்குகிறது நிச்சயமாக அர்ஜுனன் விழுந்து விடுவான் என்று கர்ணன் உட்பட உலகம் எதிர்பார்க்கிறது படி வந்த போது நிகழ்ந்த ஒரு ஆச்சரியம் என்ன என்ன ஆச்சரியம் தெரியுமா கிருஷ்ண பரமாத்மா சற்றும் தயங்காது ஒரு வேலை செய்தார் என்ன வேலை இதற்கு சற்று பின்னே செல்ல வேண்டும் எப்படி யுத்தம் வேண்டுமா வேண்டாமா என்று கிருஷ்ணன் தூது நடக்கிற போது தூது செல்லுகிற போது வேண்டாம் என்று தர்மன் சொல்ல வேண்டும் என்று அத்தனை பேரும் சொல்ல அதிலே ஒரே ஒருவன் தான் சகாதேவன் மட்டும்தான் நீ தூது போனால் என்ன யுத்தம் நடந்தால் என்ன எல்லோரும் வாழ்ந்தான் என்ன என்று சொன்னார் என்ன இப்படி சொல்கிறாய் வேதாந்தம் பேசுகிறையே சகாதேவா யுத்தம் வேண்டாமா என்றவுடன் நான் உண்மையை சொல்லட்டுமா இந்த சகாதேவன் கேட்டானாம் சரி இங்கே சொல்ல வேண்டாம் உள்ளே வா என்று அழைத்து போன ராம் கிருஷ்ண உள்ளே போனவுடன் சொல் என்ன உண்மை கிருஷ்ணா நீ இந்த பூமியிலே பிறந்திருப்பதே இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காகத்தான் நீ என்ன யுத்தத்தை நிறுத்த சமாதானம் பேச போகிறாய் உன்னால் தான் யுத்தமே வரப்போகிறது நீ எங்களிடத்திலே ஒரு விளையாட்டுக்காக நான் போய் வரவா போய் வரவா போய் வரவா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேண்டாம் என்றால் நீ நின்று விட போகிறாயா நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா கோபாலா கோவிந்தா போரையரே நீயன்றி மாபாரதம் தீர்க்க மற்றார்கள் வல்லாரோ அப்படின்னு கேட்டானாம் சரி என்ன சிரிச்சிட்டு சரி அப்படி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டாராம் நாளே நாலு வேலை பார்த்தா வராமல் இருக்கலாம் என்னென்ன வேலை அப்படின்னார் ஒன்றும் இல்லை எங்களுக்கெல்லாம் மூத்தவன் ஆகிய ஒருத்தர் இருக்கான் இல்லையா எங்கள் அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முந்தி பிறந்தவன் கர்ணன் அவனை அரசனாக்கணும் வியந்து போனாங்க பரமாத்மா சரி கர்ணனை அரசனாக்கணும் யுத்தம் வராது அடுத்து இந்த அர்ஜுனன் இருக்கான்ல எங்கள் அண்ணன் இவனை கொண்டுட்டாலும் யுத்தம் வராது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சரி ரைட்டு அடுத்தது என்ன அப்புறம் இந்த பாஞ்சாலி தலையை விரித்து போட்டுட்டு நான் அது தலை முடியாமல் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான் இல்லையா இவளை மொட்டை எடுத்துடணும் திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டு வந்தோம்னா நிச்சயமா யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறியா அப்படின்னு கிருஷ்ணபிரம்தான் கேட்டார் இதெல்லாம் சாத்தியமா கர்ணனை அரசனாக்க முடியுமா அர்ஜுனனை கொல்ல முடியுமா பாஞ்சாலியை மொட்டையடிக்க முடியுமான்னு சரி செய்ய முடியாது இதுக்கெல்லாம் காட்டில் ஒரே ஒரு வேலையை செஞ்சால் யுத்தம் வராதுன்னா அதை சொல்லு செய்யலாம் என்றார் உடனே புன்னகையோடு சகாதேவன் சொன்னான் அது ரொம்ப சுலபந்தான் ஆனால் நீ ஒத்துழைக்க வேண்டும் கிருஷ்ணா என்று சொன்னவுடன் அப்படியா சரி சொல் என்று ஆர்வமாக கேட்க உன்னை கைது செய்து ஒரு இருட்டறையில் பூட்டி வைத்து விட்டால் யுத்தம் வராது என்று சகாதேவன் தயங்காது சொன்னான் இதை கேட்டவுடன் கிருஷ்ணவர் சிரிப்பு வந்து விட்டது எங்கே சொல் என்றார் பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் கொன்று அணங்கின் காரார் குழல்களைந்து காலில் தலைப்பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவேனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான் இதை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா சிரித்து விட்டு அப்படியெல்லாம் செய்ய முடியுமா மூன்றையும் கூட செய்து விடலாம் என்னை கட்ட முடியுமா ஒன்றால் என்றார் எங்கே கட்டிப்பார் என்றவுடன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று நூறு கிருஷ்ணப் பரமாத்மாக்கள் தோண்டினார்கள் நம்ம இப்போ சொல்கிறோம்ல ஜெராக்ஸ் காப்பி எடுத்துவான்னு சொல்லி அது மாதிரி நூறு கிருஷ்ணப் பரமாத்மாக்கள் உருவாகிறாங்க இதை பார்த்துட்டு எங்கே கட்டுப்பாக்கலாம் என்றவுடன் சற்று தயங்கிய சகாதேவன் சடார் என்ற தரையிலே அமர்ந்து பத்மாசனம் போட்டு தன் மனதுக்குள் எம்பெருமானுடைய உருவத்தினுடைய மூல உருவத்தை அன்பின் கைத்தினால் கட்டுகிறான் அதாவது மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுவார் இல்லையா நான் எப்படி உன்னை இணைக்கிறேன் சிக்கன பிடித்தேன் அதுபோல என்ன பண்ணாரு இருக்கப்பட்டு கொண்டான் இப்படி கட்டியை முடித்தவுடன் இரண்டு கைகளும் கட்டப்பட்ட கிருஷ்ணமரவாத்மா அப்படியே கண்ணீர் மல்க நின்று உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாராம் கண்ணா போர்க்களத்திலே என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படி நடக்கிற போது எது நடந்தாலும் எங்கள் ஐவரையும் நீ காப்பாற்றி கொடுக்க வேண்டும் இது நீ எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும் என்று கேட்டான் அதுபோலவே கிருஷ்ண பரமாத்மா அப்படியே செய்கிறேன் எது நடந்தாலும் யார் எப்படியானாலும் உங்கள் ஐந்து பேரை நான் காப்பாற்றி கொடுப்பேன் இது உறுதி என்று சொன்னவுடன் அந்த கயிறு தானாக கல்றது இதை யாரிடமும் சொல்லாதே என்று வேறு சொன்னாராம் கிருஷ்ண பரமாத்மா ஏனென்றால் ஆளாளுக்கு இப்படி ஆரம்பித்து விட்டால் என் வேலை கெட்டு போகும் என்பது போல இங்கே பாருங்கள் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வரம் கேட்டதன் காரணமாகத்தான் இந்த இடத்துக்கு நாம் வருகிறோம் அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் கிருஷ்ணபிரமாத்மாவுக்கு இருக்கிறது நாகாஸ்திரத்தை பயனற்று போக செய்ய கிருஷ்ணபிரமாத்மா தேர்தட்டிலே எழுந்து நின்று தன்னுடைய பெருவர்களால் அந்த தேரினை ஒரு அழுத்த அழுத்த மலையவே சுண்டு விரலில் தூக்கிய கிருஷ்ணபிரமாத்மாவுக்கு தேரை பூமிக்கு செலுத்த தெரியாதா தரையில் செலுத்துவது ஒரு வகை என்றால் பூமிக்கு உள்ளே செலுத்துவதில் வல்லவர் அதனால் அதனால என்னாயிற்று அந்த தேரானது ஒரு சான் அளவு உள்ளே போயிற்று வந்த நாகாஸ்திரம் கழுத்துக்கு வைக்கப்பட்டு சரியாக குறிவைக்கப்பட்டது சரியாகத்தான் வந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த தேர் ஒரு சான் உள்ளே சென்றவுடன் அந்த நாகாஸ்திரமானது அர்ஜுனுடைய கிரீடத்தை நோக்கி தட்டி கொண்டு சென்றது தட்டிக்கொண்டு சென்றதை பார்த்து அத்தனை பேரும் ஆஹா ஐயோ என்று ஆச்சரியப்பட்டு வியந்து நின்றார்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம் என்ன கர்ணன் குடி தப்பாதே எப்படி கர்ணன் குழி தப்பியிருக்கவே முடியும் என்று ஆச்சரியப்பட்டு எல்லோரும் தங்களுடைய மேல் துண்டை எடுத்து வீசினார்களாம் இதற்கு வில்லி ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லுகிறார் ஏகாதசி நம் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கு அந்த விரதம் முடித்து துவாதசி விரதத்தை கைக்கொண்டு அந்த சொர்க்கவாசல் வழியாக வருகின்ற பெருமக்கள் அந்த நாளிலே அவர்களுடைய பெற்ற வரம் என்ன என்று கேட்டால் உயிருக்கு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து அவர்கள் மீண்டு விடுவார்களாம் போல என்றால் நாகாஸ்திரத்திலே தப்பிய அர்ஜுனனை போல என்று ஒரு உதவுமையை சொல்லுகின்றார் நாகாஸ்திரம் ஏமாற்றத்தோடு திரும்பியதா இல்லை அர்ஜுனனுடைய கிரீடத்தை தலை கையிலே கொண்டு கர்ணடத்தில் விரைந்து சென்றது விரைந்து சென்ற அந்த நாகாஸ்திரம் கர்ணனை பார்த்து கர்ணா உன்மீதும் என் மீதும் தவறு ஏதோ தவறு என்னை திரும்ப அனுப்பு திரும்ப அனுப்பு என்று கத்தியது அனுப்பு கர்ணா என்று சல்லியன் பதற்றப்பட ஆனால் மௌனமாய் நின்றான் கர்ணன் ஏன் மௌனமாய் நின்றான் இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக தூது சென்ற கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவியை பார்த்து அவன்தான் கர்ணன் தான் உன் மகன் அவனிடத்தில் ரெண்டு வரம் கேட்டு வா என்று அனுப்பி வைத்தார் அந்த ஒரு வரத்திலே அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் கொள்ளக்கூடாது அர்ஜுனனை கொள்வதாக இருந்தாலும் நாகாசுரத்தை ஒருமுறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க இந்த ரெண்டு வரங்களை ஒரு கணம் நினைத்து பார்த்தான் கர்ணன் சரி நம்முடைய வேலை முடிந்து விட்டது என்று அதை வைத்து கொண்டான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத அந்த நேரத்தில் கோபம் கொண்ட சல்லியன் இனி உனக்கு நான் ஓட்ட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இறங்கி செல்ல நீ என்ன எனக்கு ஓட்டுவது என்று சொல்லி அந்த தேரை ஒருபுறம் தானே ஓட்டிக்கொண்டும் ஒரு கையால் அம்புதொடுத்து கொண்டும் இத்தனை வேலைகளை பார்த்து கொண்டு வந்தது எப்போதோ ஒரு அந்தணன் விட்ட சாபம் அவனுடைய கன்றை கர்ணனுடைய தேர் மோதி கொன்றதன் காரணமாக விட்ட சாபத்தால் இவனுடைய தேர் ஒரு பள்ளத்திலே வீழ்ந்து அதற்கு மேல் செல்லாமல் தயங்கி நின்றது இப்போது கர்ணன் யுத்தம் செய்வதை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி தன்னுடைய அந்த ரத சக்கரத்தை தூக்கத் தொடங்கினான் எப்படி தூக்குகிறான் இரண்டு கைகளையும் பின்னே வைத்து முதுகிலே தாங்கி அந்த சக்கரத்தை அவன் தூக்குகிறான் இப்படி தூக்குகிற போது இந்த காட்சியின் போது கிருஷ்ண சிரிப்பு வந்து விட்டது தேர் சக்கரத்தை தூக்கி கொண்டிருந்த அவனை பார்த்து கிருஷ்ண சிரிக்க காரணம் என்ன தெரியுமா தீயவர்கள் செய்கின்ற தீமை அவருடைய வாழ்க்கையில் எப்படியும் வந்து தாக்கும் அதற்கு திருவள்ளுவர் ஒரு குரல் அருமையாக சொல்வார் ஓங்கி தரையிலே அரைகின்றவனுடைய கை எப்படியும் அவனுக்கு வலியை ஏற்படுத்துவதைப் போல தீமை என்று வருகிற போது அதை செய்துவிட்டால் அந்த தீமை முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதைப் போல எப்போதோ இவன் செய்த தீமை இப்போது வந்து இதை அவனை சார்ந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் உன்னுடைய மகனை கொன்றவன் பாஞ்சாலி துயிலுரியப்பட்ட போது காரணமாயிருந்தவன் தயங்காது அம்பு போடு என்று சொல்ல ராமாயணத்திலே தாடகையின் மீது அம்பு எய்யுமாறு துசாமத்திர சொன்னபோது தயங்கிய ராமன் பிறகு தயங்காது குருவினுடைய வார்த்தையை கேட்டு அம்பு எய்தது போல இவன் மீது அம்பு போடுகிறான் சரமாரியாக அம்புகள் வருகின்றன ஆனாலும் அந்த அம்புகளால் அவனுடைய உயிரை போக்க முடியவில்லை அவன் அந்த அம்புகளை தாங்கி பிடித்தும் தடுமாறியும் கீழே விழுந்தும் பள்ளத்திலே அந்த தேரை தூக்கியுமாக கஷ்டப்பட்டு மயங்கி கிடக்கிற நிலை ஏற்படுகிறது அம்புகளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது என்ன செய்வது என்று திகைத்து பார்க்கிறான் உடனே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா உன் வேலை இதோடு முடிந்தது அடுத்து என் வேலை என்று சொல்லி தேர்தட்டி விட்டு இறங்குகிறார் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் வழக்கமாக கடவுள் யாரையாவது காப்பாற்றத்தான் போவார் உயிரை காப்பாற்றுவது அவருடைய வேலை ஆனால் முதன் முதலாக ஒரு உயிரை வாங்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மா இறங்கி செல்கிறார் காக்கும் கடவுள் இறங்கி செல்கிறார் ஒரு மேடையில் ஒருவர் பேசுகிற போது சொன்னார் ஒரு அற்புதமான செய்தியாக இருந்தது ஒரு ஆணுடைய உடம்பிலே இருந்து உயிர் பிரிந்தால் அவன் இறந்து விட்டான் என்று அர்த்தம் ஆனால் ஒரு பெண்ணுடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் ஒரு உயிர் பிறந்து விட்டது என்று அர்த்தம் ஏனென்றால் ஒரு உயிர் ஒரு உயிரை பிறப்பிக்கும் இதுதான் பெண்மைக்குரிய அழகு அதுபோல இங்கே காக்கும் கடவுள் ஒரு உயிரை வாங்க போகிறாரே என்ற நமக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுடைய தேர்தட்டிலிருந்து கர்ணனை நோக்கி நடக்கிறார் என்று நான் சொன்னால் உங்களுக்கு அந்த காட்சி நினைவு கூறாது ஆனால் கர்ணன் படம் பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்ணதாசனுடைய வரிகளில் சீர்காழியினுடைய குரலில் எம் எஸ் வசுனாவுடைய இசையமைப்பில் கிருஷ்ணனே மனிதனாக வந்ததை போன்ற தோற்றத்தோடு என் டி ராமாராவ் நடந்து செல்ல அந்த காட்சியை நினைத்து பாருங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டினுடைய வரியிலேயே கர்ணனுடைய வாழ்க்கை முழுவதும் வைத்திருப்பார் நம்முடைய கண்ணதாசன் தாய்க்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஏற்றாயடா கர்ணா உன்பழி கொண்டேனடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா தன்னைத்தானே சொல்லிக்கிட்டே போறார் ஏன்னா இவருக்கு தெரியும் எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது இப்போ இந்த பாட்டுடைய வரிகளை நினைச்சு பாருங்க ஒரு புறம் கர்ணனாக நடிக்கிற சிவாஜி படுகிற மரண அவஸ்தை ஒருபுறம் காற்று ஒருபுறம் பிடங்கள் இதற்கு நடுவிலே தெய்வம் இப்படி தெய்வ வடிவிலே வந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வடிவை வேதியர் வடிவாக மாற்றிக்கொள்ளுகிறார் மாற்றிக்கொண்டு அங்கே கீழே உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்ற அந்த கர்ணனிடத்திலே அவர் செல்லுகிறார் இந்த காட்சியை சொல்லுகிற போது அத்தவிற்பிரண்டு விற்கிடை எனப் போய் ஆதவன் கண்டருளி முத்தருக்கெல்லாம் மூலமாய் வேத முதற்குழுந்தாகிய முதல்வன் சித்திரச் சிலக்கை விசையனை சிறுணி ஒளிகனத் தேர்மிசை நிறுத்தி படிவ வேதியனாகி வெயிலவன் புதல்வனை அடைந்தான் சூரியன் மாலை நேரத்திலே மறைகிற போது அந்த சூரியனுடைய மகனாகிய கர்ணனை நோக்கி சித்திரை சிலைக்கை விசையனை சிறு நீ ஒழிகன அதாவது நீ தொடர்ந்து போர் செய்து கொண்டே இரு நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று முத்தருக்கெல்லாம் மூலமாய் வேத முதற் குழுந்தாகிய முதல்வன் என்று கிருஷ்ணபரமாத்மாவை பாராட்டுகின்றார் அப்படியாக அவரிடத்திலே சென்று கர்ணனை நோக்கி வேதியனாக வடிவம் கொண்டு வந்து நின்று கர்ணா என்று கூப்பிட்டவுடன் கர்ணன் சற்றே தலை நிமர்ந்து பார்த்தானாம் நிமர்ந்து பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டவுடன் நான் இமயமலையிலிருந்து வருகிறேன் என்று சொன்னாராம் பாருங்கள் ஒரு ஆச்சரியத்தை எதிர்த்தே இருந்த தேர்தட்டிலே இருந்து இறங்கி வந்து பிச்சை கேட்கிற வருகிற போது உருவத்தை மாற்றிக்கொண்டு பிறகு பொய்யும் சொல்லி பிச்சை கேட்கிறார் அதனால தான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே சொல்கிற போது பொய் சொல்லியாவது நீ படித்துக்கொள்ளுகிறார்கள் பிச்சை எடுத்தால் படித்துக்கொள் பொய் சொல்லி என்பது என்ன பிச்சை எடுக்க போனாலே பொய் சொல்லாமல் இருக்க முடியாது எப்படி பொய் சொல்லுவது ஐயா சாப்பிட்டு மூணு ஆச்சுன்னு சொன்னா தான் சாப்பாடு போடுவாங்களே தவிர காலை டிஃபன் வெண்பொங்கல் சாப்பிட்டீங்கய்யா பசிக்குது மதியானம் லஞ்ச் இருக்குமான்னு நம்ம கேட்டோம்னா அவன் கொடுக்க மாட்டான் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவதை பாருங்கள் நான் இமயமலையிலிருந்து வருகிறேன் ஒரு பொய் நான் உண்டத்திலே கேட்டு வருகிறேன் நான் வேதியன் என்று வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது குடு என்று கேட்டவுடன் அப்போது கர்ணன் சற்றே யோசித்து விட்டு முனிவர் பெருமானே என்னுடைய உடம்பிலே ஆவி எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை உயிர் உள்ளே இருக்கிறதா அல்லது வெளியில் இருக்கிறதா நான் என்ன செய்வது ஆனாலும் பரவாயில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் வேறொன்றும் இல்லை நீ இதுவரை என்ன புண்ணியம் செய்திருந்தாயோ செய்கிறாயோ செய்யப்போகிறாயோ அவ்வளவையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணபரமாத்மா வேதியனாக வந்து இந்த வார்த்தையை கேட்டவுடன் மிக மகிழ்ந்து போனானாம் கர்ணன் ஆவியோ நிலையில் கிளங்கி யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளலான் மயக்கும் பக்குவம் தன்னில் வந்தலையால் ஓவிராது யான் செய் புண்ணியம் அனைத்தியும் உதவினேன் கொள்க என்று கிருஷ்ணபரமாத்மாவை நோக்கி சொல்லுகின்றான் எதற்கு அவன் முதலில் புண்ணியத்தைக் கேட்டபோது மகிழ்ந்தான் என்றால் கர்ணன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு குறிக்கோள் வைத்திருந்தான் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தன்மையுடையவனாக இப்போது வந்த வேதியனாகிய அந்த கிருஷ்ண பரமாத்மா வேறு ஏதாவது கேட்டிருந்தால் எனக்கு அது குடு இது குடு ஒன்றுமில்லை ஒரு புலியோதரி கொடு என்று கேட்டிருந்தால் கூட அந்த இடத்தில் தர முடியாமல் போயிருக்கும் என்னால் தரத்தக்கதை நீ கேட்டாய் அதனால் தந்தேன் என்று சொல்லிவிட்டு நான் இதுவரை என்னென்ன புண்ணியம் செய்திருக்கிறவனோ அதை அத்தனையும் தருகிறேன் என்று சொல்லி யாக்கை அகத்ததோ புறத்ததோ என்று சொல்ல காரணம் என்ன உயிர் போகிற நிலையில் கூட தானம் செய்கிற தன்மை இருக்க வேண்டும் பொதுவாக நாம் யாராவது தானம் கேட்டால் நானே தலைவழியில் உட்காந்துருக்கேன் நீ என்கிட்ட வந்து தானம் கேட்குறியா போயா அந்த பக்கம் அப்படிமோ இப்போ பஸ்ஸு கிடைக்கலன்னு நான் கோவத்தில் இருக்கேன் நீ வந்துட்டியா அப்படிமோ நமக்கு ஏற்படுகிற மாறுதல் காரணமாக நாம் தர்மத்தை தள்ளி வைப்போம் ஆனால் உயிர் போகிற நிலையில் கூட கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தை கொடுக்குன்றான் இப்போ பாருங்கள் எப்படி புண்ணியத்தை கொடுத்தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம யார்த்தையார் சொத்து வாங்குனா என்ன செய்வோம் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் பதிஞ்சிட்டு வருவோம் இன்னார் மகன் இன்னார் இப்போ சொத்தை இன்னார் மகன் இன்னாருக்குன்னு அங்கே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சாட்சி கையெழுத்து நாலு பேரை போட வச்சு வாங்கிட்டு வந்துடுவோம் இதுதான் பத்திரப்பதிவில் நம்ம செய்கிற வேலை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபூதங்களை சாட்சியாக வைத்துக்கொண்டு அதை செய்வார்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களை வைத்து கொண்டு அதை செய்வது வழக்கம் அதன்படி இப்போது தன்னுடைய புண்ணிய மனைத்தையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வேதியனாக வந்த அவருக்கு புண்ணியத்தை தாரவாக்கப் போகிறான் எப்படி தாரைவாருக்கு போகிறான் நான் செய்த புண்ணியமெல்லாம் அவங்களுக்கு நான் இப்போது தர்மமாக தருகிறேன் எப்படி தன் மார்பிலே பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கி தன் உடலிலே ஓடுகின்ற ரத்தத்தை கையிலே எடுத்து அந்த இரத்தத்தை அவருடைய கையிலே விட்டு கன்னிகாதானம் செய்யும் போது நீரை வார்ப்பதைப் போல தன்னுடைய இரத்தத்தை வைத்து தன் புண்ணியத்தை கிருஷ்ணமரமத்மாவுக்கு அவன் அந்த புண்ணியத்தை தந்தான் அவன் புண்ணியத்தை கொடுத்து கிருஷ்ணனுக்கு வேண்டியதை தந்தான்னு சொல்லி நான் முடிச்ச உடனே ஒரு பையன் எழுந்திருச்சு ஐயா அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டானான்னு கேட்டான் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான் நில் பேலன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் இருக்க முடியாதியான்னா எப்படி அப்படின்னு கேட்டேன் இப்போ அவன் கொடுத்தான் பார்த்தீங்களா இப்போ ஒரு புண்ணியம் வந்திருக்குமா இல்லையா இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போதான் எனக்கு அருணாசலம் படம் ஞாபகம் வந்தது எல்லா படத்தையும் செலவழிக்கணும் செலவழிச்சதுக்கு எல்லாத்துக்குமே ரசீது வச்சிருக்கணும் இப்போ கடைசியாக அவர் செலவழித்து முடிஞ்ச பிறகு ஒரு படம் வந்து அதில் நின்று போயிடும் அது மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க இப்போ அதே மாதிரி இந்த பையன் கேட்டுவிட்டான் எப்படி இப்ப செஞ்சாரு இந்த புண்ணியம் என்ன ஆகுறது அப்படின்னு உடனே நான் சொன்னேன் இதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் இலக்கண விதிகளை வச்சிருக்கிறாங்க செய் புண்ணியம் என்றால் என்ன அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டான் ஏன்னா இலக்கணம் சொல்லிட்டோம்னா சில பேர் அதுக்கு மேல கேள்வி கேட்க மாட்டான் வினைத்தொகைன்னா ஒன்றும் இல்லை மூன்று காலத்துக்கும் பொருந்தி வருகிற ஒரு செயல் எப்படி அப்படின்னா இப்ப ஊர்காய் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஊரினகாய் ஊருகின்ற காய் ஊறப்போகிற காய் இதுதான் வினைத்தொகை இன்னைக்கு இவன் என்ன சொல்றான் நான் செய்த புண்ணியம் செய்து கொண்டிருக்கிற புண்ணியம் செய்ய போகிற புண்ணியம் அனைத்தையும் தந்தேன் நான் செய் புண்ணியம் அனைத்தையும் தந்தேன்கிறத அந்த இடத்துல செய்திய புண்ணியம்னு அவன் சொல்லல செய் புண்ணியம்னு சொன்னான் பார்த்தீங்களா இது வினைத்தொகை இந்த வினைத்தொகை என்பது என்னுடைய நோக்கமே இதுக்கு தான் இப்போ நீங்கள் பாருங்க திருமண பத்திரிக்கைகளை அடிக்கிற போது இதை நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும் திருவளர் செல்வன் திருவளர் செல்வி இப்படி தான் போடணும் பல பத்திரிகைகளில் திருவளர் செல்வன் செல்வின்னு போடுறாங்க போடக்கூடாது ஏன்னா வளர்கின்ற செல்வன் வளரப்போகிற செல்வன் என்கின்ற பொருளில் அது வினைத்தொகையாக இருக்கணும் இப்போ நீங்கள் ஊர்காய்ன்னு சொன்னால் நல்லா இருக்கா ஊர்காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா ஊர்காய் எப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லப்படாது இந்த இடத்துல வினைத்தொகையில் அவன் பயன்படுத்துகிறான் ஆக புண்ணியம் அனைத்தையும் உனக்கு தந்தேன் அப்படின்னு அவன் உடனே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தால் தன் புண்ணியத்தை தொற்று கொடுத்த உடனேயே மகிழ்ந்து போய் உனக்கு நான் வரம் தருகிறேன் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் இதுதான் அற்புதம் என்ன அற்புதம் வந்த வேலை புண்ணியத்தை வாங்கிறது முடிஞ்சிச்சு பிறகு என்ன நான் வரம் தரேன்னு ஆரம்பிச்சாரு இவர் வர வாங்க வந்தவர் வரம் கொடுக்குறேன்னு வரக்காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் வாழ்நாளெல்லாம் கொடுத்து சிவந்த கர்ணனது ரத்தம் அந்த வேதியராகிய கிருஷ்ண கையிலே பட்டவுடன் அவருக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம் பாருங்க நல்லவங்களோடு சேர்ந்தா நல்ல புத்தி தான் வருங்கிறதுக்கு இதுதான் உண்மையே அந்த ரத்தம் பட்ட உடனேயே அதனால தான் இன்னைக்கு கூட நல்ல தூய ரத்தமாக பார்த்தா நம்ம ரத்த தானம் பண்ணணும் அப்படிம்பாங்க இங்கே கையில் பட்ட உடனேயே உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் உடனே அப்போது அந்த கர்ணன் சொன்ன வார்த்தை என்ன அழகா சொல்கிறான் அல்லல் வெவ்வினையால் இன்னும் உற்பமும் உண்டாயினும் ஈரேழு பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அருளல் வேண்டும் என்று கேட்கிறான் இன்னைக்கு மட்டுமல்ல நான் இனிமேல் எனக்கு பிறவிகள் வருமே ஆனாலும் கூட அப்போதெல்லாம் நான் வந்து மனிதனாக பிறந்தால் யாரெல்லாம் என் வீட்டு வாசலில் வந்து இல்லை என்று சொல்லி நிற்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை நல்ல கவனிங்க பொருளைத்தான்னு சொல்லல பொருள் தந்தா இதயம் இருக்காது அதனாலதான் அறம் செய்ய விரும்புன்னா அவை அறம் செய்ய பொருள் தான் வேணும் நமக்கு தெரியும் அறம் செய்ய விரும்புன என்ன அர்த்தம் நீ இன்னைக்கு விரும்பிட்டேனா போதும் நீ தருகிற தன்மை எனக்கு தான்னு கேட்டான் அப்போ அந்த வேதியராக அந்த அப்பான் என்ன செய்தார் என்றால் எல்லாம் பெற்றுக்கொள்வாய் நீ எல்லாம் பெற்று எத்தனை பிறவி எடுப்பினும் அவற்றில் ஈகையும் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவருள் ஒருவனாம் மூர்த்தி இங்க பாருங்க என்ன அற்புதமான விஷயம் இப்படி அழகான அந்த விஷயத்தை சொல்லி முடிச்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா அந்த போர்க்களமே பார்த்திராத ஒரு அற்புதம் நிகழ்ந்தது ஒரு அரிய காட்சி நிகழ்ந்தது அந்த வேதியினுடைய உருவம் மாறியது அங்கே கஜேந்திரனுக்கு முன்பு தோன்றிய எம்பெருமான் தோன்றினார் அது என்ன கஜேந்திரனுக்கு முன்பு தோன்றிய என்றால் ஆதி மூலமே என்று அழைத்தபோது போது கருட வாகனத்திலே வந்த மருமான் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தார் அப்படி மகாவிஷ்ணுவாக காட்சியளித்து கர்ணனை நோக்கி எல்லாவரும் உனக்கு தந்தேன் என்று சொன்னான் சொன்னவுடன் இருகரம் கூப்பி வணங்கி நின்ற கர்ணன் மேய்சிலிருத்து போய் கண்கலங்கி கரம் கூப்பி உயிர் பிரியும் நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கர்ணை கடலே உன்னை பார்ப்பதற்காக எத்தனையோ தவம் இருந்தும் மலைகளிலே சென்று வாழ்ந்தும் தங்களுடைய உடம்பை வருத்தியும் பலர் உயிரோடு இருந்து பார்ப்பார்களா என்றால் இல்லை உன்னை மறுவலகத்தில் வந்து பார்ப்பார்கள் ஆனால் நான் மட்டுமே வான்பற்ற நதிகமழ்ந்தால் வணங்கப்பெற்றேன் மதிபெற்ற திருவுழத்தால் மதிக்கப்பற்றேன் தேன்பற்ற துலையலங்கள் கலவமார்பும் திருப்பயமும் தைவந்து தீண்ட பெற்றேன் ஊன்பற்ற பகலியினால் அழிந்து வீழும் உணர்வுடன் என் திருநாமம் உரைக்கப்பெற்றேன் யான் பெற்ற பெருந்தவப் பேறு என்னையன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ என்ற வெள்ளிபாரத பாட்டை யோசித்து பாருங்கள் அற்புதமாக சொல்லுகிற வார்த்தை உயிரோடு கடவுளை பார்த்த அந்த தன்மை எனக்கு மட்டுமே இருக்கிறது என்று அவன் கரங்கூப்பி நின்றான் அப்போது அவனுடைய உயிர் கண்வழியாக பிரிந்தது இப்போ ஒரு ஆச்சரியத்தை பாருங்க இந்த கண்ணில் என்ன இருக்கும் என்றால் கடைசில ஒரு படத்தில் ரொம்ப நாளைக்கு முதல்ல வந்தது குலகாரனுடைய முகம் அந்த கண்ணில் பதிஞ்சிருக்குன்னு ஒரு ஆங்கில படத்துல காட்டுவாங்க அதாவது அவன் கழுத்த இருக்கிற போது அந்த கண்ணுடைய பாப்பால அந்த குலகாரனுடைய முகம் பதிஞ்சிருக்கும் இது தமிழ்ல கூட ஒரு படம் வந்தது பிற்காலத்துல தேவர் பிலிம்ஸ் படம் வந்து இதெல்லாம் நான் பார்க்குறப்ப என்ன நினைச்சேன்னா அந்த கடைசியில் அந்த கண்ணில் அந்த உருவம் பதிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிருப்பேன் இப்போ பாருங்க கர்ணன் ஒருவனுக்கு தானுங்க அந்த உருவம் அவனுடைய கண்ணில் பதிஞ்சிருக்குது இந்த கண்களில் இதை பார்த்து கொண்டே அவன் உயிர் பெரிய கிருஷ்ணபிரபாத்மா அங்கிருந்து விடைபெற்று செல்கிறார் விடைபெற்று சென்று இப்போது போடு பானத்தை என்றார் இப்போது பானத்தை போட ஏற்கனவே அவன் இறந்து போயிருந்தது போலதான் இருந்தாலும் இந்த பானத்தால் அவன் வீழ்ந்தான் இப்படி அவன் கர்ணன் இறந்தான் என்று கேட்ட உடனேயே பெரும் அலறல் சத்தம் கேட்டது போர் நிறுத்தப்பட்டது அந்த ஒரு நாள் மட்டுமே இருபுறத்து படைகளும் அழுதன குந்திதேவி கதறி ஓடி ஓடி வருகிறாள் அவள் ஓடி வருவதை பார்த்து மற்றவர்கள் அர்ஜுனன் இறந்து விட்டானோ என்று கதறுகிறார்கள் வந்தவள் மடியிலே தூக்கி வைத்து என் மகனே என்று கதற துரியோதனன் ஒருபுறம் அழுக மற்றொருபுறம் பாண்டவர்கள் கதற ஐயோ எங்களுடைய அண்ணனின் ஆண்களை கொன்று விட்டோமே என்று சொல்லிவிட்டு எல்லோரும் பதற பீமன் எழுந்து கிருஷ்ணா இப்படி செய்து விட்டாயே எங்கள் அண்ணனை எங்களுக்கு காட்டி கொடுக்காமல் விட்டுவிட்டாயே இனி இப்படி செய்திருக்கலாமோ என்று கோபத்தோடு அன்றே ஏன் சொல்லாமல் போனாய் அன்றே ஏன் சொல்லாமல் போனாய் என்று கத்தினான் அன்றே நீ ஏன் கேட்காமல் போனாய் என்று அவரும் பதிலுக்கு கோவித்து விட்டு நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பி என்று தெரியாமல் இருந்திருக்கிறீர்கள் தெரிந்தும் வாழ்ந்தவன் அந்த கர்ணன் தான் என்று சொல்லி அவருடைய மரணத்துக்கான கரணத்தை அவர் விவரிக்கிறார் இந்திரன் குன்றான் கவசங்களை வாங்கி வண்டு துளைக்க அன்றைக்கு சாபம் கொடுத்து அவருடைய குருநாதர் கொன்றார் தந்தை பிறந்த போதே தாய் தண்ணியிலே விட்டு இப்போது நானும் சென்று புண்ணியத்தை வாங்கிவிட்டேன் மாதா பிதா குரு தெய்வம் என்று அத்தனை பேராலும் கைவிடப்பட்ட மாமனிதன் பார்த்து அழுங்கள் என்று சொல்ல புறந்தார்கன் நீர்மல்க சாகி பின் சாக்காடு இறந்து ஹோட்டக்கு தொலைத்து என்றால் இத்தகைய மரணம் தன்னை சார்ந்தவர்கள் வருந்து மாது அந்த கண்ணீர் துளி தன் உடல்பின் மீது படுமாறு ஒருவனுக்கு இறப்பு இருக்குமானால் அந்த இறப்பை பிச்சை எடுத்தால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்முடைய வள்ளுவ பேராசன் சொல்கிறார் என்றால் அந்த தன்மையை பெற்றவன் கர்ணன் பாரதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் உண்டு அரிய பாத்திரங்கள் உண்டு அவற்றுள் கர்ணனைத் திறந்ததற்குக் காரணம் இத்தகைய குடையாளர்கள் இருப்பதால் தான் இந்த பூமி இன்றைக்கும் சிறப்பாக இருக்கிறது கர்ணனை சொல்லுகிற போதெல்லாம் கார்த்திகைக்கு பிறகு மழையுமில்லை கர்ணனுக்கு பிறகு குடையுமில்லை என்று சொன்னால் இறைவனுடைய மடியிலே இறைவனை கண்களிலே ஏந்தி மரணத்தை கர்ணமோச்சமாக ஒருத்தன் பெற்றான் என்று சொன்னால் அந்த பெருமையுடைய கர்ணனுடைய வாழ்க்கையை எப்போது நினைத்து பார்ப்போம் நாடக மேடைகளிலும் கவியரங்கங்களிலும் கொடையாளர்கள் இருக்கும் வரையிலும் கர்ணன் உயிரோடு இருப்பான் நன்றி வணக்கம்